மனநலம் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கிறது. ஹேட்ஃபீல்ட் மனநலம் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கிறது. ஹேட்ஃபீல்ட் HATFIELD ஹேட்ஃபீல்ட் புரியவா? ஹேட்ஃபீல்ட் மனநலம் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கிறது. ஹேட்ஃபீல்ட் ஒருவர் அடுத்து ஒருவர் நடத்தை பிரச்சிகள் ஏதுமின்றி ஒருவர் நடத்தை பிரச்சிகள் விசாரம் ஒருவர் நடத்தை பிரச்சிகள் ஏதுமின்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே மனநலம். ஒருவர் நடத்தை பிரச்சிகள் ஏதுமின்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே மனநலம். பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட் தன்னிணக்கமே மனநலம். மார்த்தன் மற்றும் கிங் மார்த்தன் மற்றும் கிங் மனநோயின் அதுக்கு முன்னாடி மனநலவியல் மெண்டல் ஹைஜீன் மனநலவியல் மெண்டல் ஹைஜீன்ங்கிறது என்னங்க? மனநலவியல் அது ஒரு துறை. மெண்டல் ஹைஜீன் HYGIENE ஹைஜீன் மெண்டல் ஹைஜீன் மனநலவியல். மனநலவியல் குறிக்கோள் குறித்து கருத்து கூறியவர் மார்க்கட் மீட். மனநலவியலின் குறிக்கோள் குறித்து கூறியவர் மார்க்கட் மீட். ஆக்சுவலா இது ஒரு அறிவியல் துறை, ஒரு அறிவியல். இதன் நோக்கம் வந்து மனநோய்களை தடுத்தல். இந்த துறையினுடைய நோக்கம் மனநலவியலினுடைய நோக்கம் மனநோய்களை தடுத்தல், மனநலனை பாதுகாத்தல். மனநோயை தடுத்தல், மனநலனை பாதுகாத்தல், மனநோயை குணமாக்குதல். மனநோயை குணமாக்குதல் மனநோயை குணப்படுத்த சைக்கோ தெரபி. சைக்கோ தெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மனநோயை குணப்படுத்த சைக்கோ தெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த துறை மருத்துவத்தில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று ஹாஸ்பிட்டலுக்கு நானே விருப்பப்பட்டு போய் அங்கேயே தங்கி சில விஷயங்களை கத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அடுத்து மனநோயின் வகைகள். மனநோயின் வகைகள் மனநோயை குறிப்பா மூன்று வகையா பிரிக்கலாம். முதலாவது நியூரோசிஸ். நியூரோசிஸ் NEURO SIS நியூரோசிஸ் இது வந்து நரம்பு தளர்ச்சி மனநோயின் ஆரம்ப நிலை அப்படிங்கிற நரம்பு தளர்ச்சி மனநோயினுடைய ஆரம்ப நிலை. இந்த நியூரோசிஸ்ல என்னென்ன இருக்கு? ஒன்னு ஆங்ஸைட்டி நியூரோசிஸ். ஆங்ஸைட்டி நியூரோசிஸ் இரண்டாவது பீதி நோய்கள் போபிக் நியூரோசிஸ். போபிக் ஒருத்தருக்கு பள்ளியை கண்டா பயா, ஒருத்தருக்கு பூனையை கண்டா பயா, ஒருத்தருக்கு கரப்பா பூச்சியை கண்டா கூட கட்டிடுவாங்க. அதனால அது பீதி நோய் போபிக் நியூரோசிஸ். மூன்றாவது அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ். அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ் OPSESSIVE அப்சசிவ் கம்பல்சிவ் COMPULSIVE கம்பல்சிவ் அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ். நான்காவது கற்பனை பிணிகளில் ஈடுபாடு ஹைபோகாண்ட்ரியா. கற்பனை பிணிகளில்
ஈடுபாடு ஹைபோகாண்ட்ரியா ஹச் ஒய் பி ஓ சிஹெச் ஓ என் டி ஆர்என்ஏ ஹைபோகாண்ட்ரியா அதாவது வந்து நோய் இல்லாமையே நோய் இருக்குதுன்னு கலக்கம் அவருக்கு நோய் இருக்காது நோய் இருக்கிற மாதிரி ஒரு கலக்கம் பிளீஸ் வித்தவுட் ரீசன் தட் ஓன் இஸ் இல் ஹைபோகாண்ட்ரியா ஐந்தாவது வலிப்பு நோய் இந்த பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அதான் வலிப்பு நோய் நியூரோசிஸ் டிசார்டர் வலிப்பு நோய் இது எல்லாமே முதலாவது வகை நியூரோசிஸ் அப்படிங்கிற இதுல ஐந்து வகை இருக்கு அடுத்தது இரண்டாவது சைக்கோசிஸ் சைக்கோசிஸ் முதலாவது பார்த்தோம் நியூரோசிஸ் அதுல ஐந்து வகை இருக்கு அடுத்தது சைக்கோசிஸ் இது வந்து இந்த சைக்கோசிஸ் வந்து மனநோயின் தீவிர நிலை நியூரோசிஸ் ஆரம்ப நிலை சைக்கோசிஸ் தீவிர நிலை இந்த தீவிர நிலையில முதலாவது உணர்ச்சி விந்த நிலை சிசோபினீரியா இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின் சிசோபினீரியா உணர்ச்சி விந்த நிலை எஸ் சி ஹச் ஐ ஜட் ஓ டி ஹச் ஆர் இ என் ஐ ஏ சிசோபினீரியா இரண்டாவது மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் எம்ஏஎன்ஐசி மேனிக் டிப்ரெசிவ் டிஇ பி ஆர் இ எஸ் எஸ் ஐ இஇ டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் மூன்றாவது பெரனோயா பெரனோயா பிஏ ஆர் ஏ என்ஓஐஏ பெரனோயா இப்படி மூன்று இருக்கு சைக்கோசிஸ்ல மூன்று இருக்கு மூன்றாவது உள உடல் நோய்கள் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் உள உடல் நோய்கள் உள உடல் நோய்கள் சைக்கோசிஸ் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் இந்த மூன்றாவது வகை மூன்றாவது வகையில முதலாவது பாலுணர்வு முரண்பாடு செக்ஸுவல் டீவியன்ஸ் பாலுணர்வு முரண்பாடு செக்ஸுவல் டீவியன்ஸ் இரண்டாவது குற்றம் புரிதலை வழக்கமாக கொண்டிருத்தல் குற்றம் புரிதலை வழக்கமாக கொண்டிருத்தல் இப்படி மனநோய் மூன்று வகையா இருக்கு நியூரோசிஸ் சைக்கோசிஸ் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் மூன்று வகையா இருக்கு மாணவர்களுடைய மனநலனை மேம்படுத்த வழிகளை கூறியவர்கள் மாணவர்களின் மனநலனை மேம்படுத்த வழிகளை கூறியவர் இப்பெல்லாம் இருக்கு ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு மொபைல் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து மாணவர்களுடைய நலனாய் மனநலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி இந்த மனநலனை மேம்படுத்துகிறார்கள் அரசே அதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மாணவர்களினுடைய மனநலனை மேம்படுத்த வழிகளை கூறியவர்கள் ஒன்று ஸ்டீபன்ஸ் 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 இரண்டாவது இவான்ஸ் இவான்ஸ் மூன்றாவது கப்ளான் ஸ்டீபன்ஸ் இவான்ஸ் கப்ளான் கேஏபிஎல்ஏஎன் கப்ளான் அடுத்தது மனமுறிவு பிரஸ்டேஷன் மனமுறிவு மனமுறிவுன்னு என்ன ஒரு செயலை செய்ய விடாமல் தடுப்பது மனமுறிவு ஒரு செயலை செய்ய விடாமல் தடுப்பது மனமுறிவு
The blocking of ongoing goal. Directed behavior. ஒருவர் தனது தேவையை நிறைவேற்ற எடுத்த முயற்சிகளை தடுத்தலே மனமுறிவு. சாரன்சன். ஒருவர் தனது தேவைகளை நிறைவேற்ற எடுத்த முயற்சிகளை தடுத்தலே மனமுறிவு என்று கூறியவர் சாரன்சன். ஒருவர் தனது தேவைகளை நிறைவேற்ற எடுத்த முயற்சிகளை தடுத்தலே மனமுறிவு என்று கூறியவர் சாரன்சன். SORENSON சாரன்சன். மன போராட்டம் அடுத்தது கான்ஃபிளிக்ட். மன போராட்டம் அல்லது முரண்பாடு கான்ஃபிளிக்ட். மன போராட்டம் அல்லது முரண்பாடு கான்ஃபிளிக்ட். CONFLICT கான்ஃபிளிக்ட். மன போராட்டம்னா குறிக்கோளை அடைய முடியாமல் தவித்தல். குறிக்கோளை அடைய முடியாமல் தவித்தல். குறிக்கோளை அடைய முடியாமல் தவித்தல். இந்த மன போராட்டத்தில் மூன்று வகை இருக்கு சரிங்களா. மன போராட்டம் இதில் கொஸ்டின் ஏற்கனவே வந்திருக்கிறது இந்த பகுதியிலிருந்து. மன போராட்டத்தில் மூன்று வகை இருக்கு. முதலாவது அணுகுதல் அணுகுதல் மன போராட்டம். அப்ரோச் கான்ஃபிளிக்ட். மன போராட்டத்தின் வகைகள். முதலாவது அணுகுதல் அணுகுதல் மன போராட்டம். அப்ரோச் கான்ஃபிளிக்ட். இதுல இரண்டு செயல்பாடுமே பாசிட்டிவ் சரிங்களா. இதுல அப்ரோச் அப்படிங்கிறது ரெண்டுமே பாசிட்டிவ். இரண்டு நிகழ்வுகளும் விரும்பக்கூடியது. அதில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் தான் பிரச்சனையே சரிங்களா. இப்ப எடுத்துக்காட்டு திருமணம் செய்ய இரண்டு அழகான பெண்களை யாரை தேர்ந்தெடுப்பது சரிங்களா. ரெண்டு பொண்ணு இருக்காங்க, ரெண்டு பேருமே ஓகே. இதுல யாரை தேர்ந்தெடுப்பது, ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா யாரை தேர்ந்தெடுப்பது என்பதில மன போராட்டம். முதலாவது எடுத்துக்காட்டு ரெண்டுமே பாசிட்டிவ். அடுத்தது எக்ஸாம் நெக்ஸ்ட். சுற்றுலா செல்வதா பள்ளி இறுதி தேர்வுக்கு செல்வதா. பக்கத்தில் இருந்து சுற்றுலாவுக்கு போறாங்க, அது இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவ். அன்னைக்கு 31st வச்சுங்களேன் கடைசி பிளஸ் டூ எக்ஸாம். என்ன பண்றது, எக்ஸாமுக்கு போறதா சுற்றுலாவுக்கு போறதா. சுற்றுலாவுக்கு போனாலும் நல்லா இருக்கும், எக்ஸாமுக்கு போனாலும் வாழ்க்கை பிரயாசமா இருக்கும். எதை தேர்ந்தெடுப்பது என்ற மன போராட்டம். இந்த மாதிரி தொழில் பார்த்தோம்னா ரெண்டுமே பாசிட்டிவா வந்தா அது அணுகுதல் அணுகுதல் மன போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ரோச் கான்ஃபிளிக்ட். இந்த மன போராட்டத்தினால் ஏற்படும் கவலை குறைவு வெல்வது எளிது. இந்த மன போராட்டத்தில் ஏற்படும் கவலை குறைவு இந்த மன போராட்டத்தை எளிதாக தீர்க்க முடியும் அல்லது எளிதாக வென்றுவிடலாம். இரண்டாவது வகை விலகுதல் விலகுதல் மன போராட்டம். அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட். அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட். விலகுதல் மன போராட்டம். முதல் வகை வந்து ரெண்டுமே பாசிட்டிவ், இங்க அதுக்கு ஆப்போசிட் ரெண்டுமே நெகட்டிவ். இரண்டுமே விருப்பம் இல்லாதது. இதற்கு எடுத்துக்காட்டு கணிதம் எழுத முடியவில்லை, அதற்கு ஆசிரியரின் தண்டனை. கணிதம் எழுத முடியவில்லை, கணிதம் ஹோம்வொர்க் கொடுக்கிறாரு கம்ப்ளீட் பண்ண முடியல, இதுவும் நெகட்டிவ். ஸ்கூலுக்கு போனா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதுவும் நெகட்டிவ். கணிதம் எழுத முடியவில்லை, அதற்கு ஆசிரியரின் தண்டனை.
இப்போ இந்த மன போராட்டத்தை வெல்வது கடினம். இந்த வகை மன போராட்டத்தை வெல்வது கடினம். முதல்ல பார்த்த எழுதின இங்க கடினம். இதுல இந்த வகையான மன போராட்டத்தில் சிக்கி தவிப்பவர்கள் தப்பிக்கவோ ஓடிவிடவோ முயல்வார்கள். இவ்வகையான மன போராட்டத்தில் சிக்கி தவிப்பவர்கள் அந்த சூழலிலிருந்து ஓடிவிடவோ அல்லது தப்பிக்கவோ முயல்வார்கள். மூன்றாவது வகை அணுகுதல் விலகுதல் மன போராட்டம். அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட். அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ். இதற்கு எடுத்து ஒரு சமயத்தில் ஒன்றில் விருப்பம் மற்றொன்றில் விருப்பம் இன்மை அல்லது அச்சுறுத்தல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதற்கு எடுத்துக்காட்டு இன்றைய கல்வி முறை மீது வெறுப்பு. இன்றைய கல்வி முறை மீது வெறுப்பு. அதே சமயம் படிக்கணும் என்ற ஆர்வம். ஒன்று நெகட்டிவ் மற்றொன்று பாசிட்டிவ். இதெல்லாம் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தாங்க சரிங்களா. நானே உருவாக்குனது கிடையாது. இரண்டாவது வகை இரண்டாவது எடுத்துக்காட்டு சர்க்கரை வியாதியால் அவதிப்படும் நோயாளிக்கு இனிப்பு மீது ஏற்படும் மோகம். சர்க்கரை வியாதியால் அவதிப்படும் நோயாளிக்கு இனிப்பு மீது ஏற்படும் மோகம். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நெகட்டிவ், இனிப்பு என்பது பாசிட்டிவ். இந்த மூன்று வகையிலிருந்து இரண்டு ஒரு முறை கொஸ்டின் வந்திருக்கு என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப எளிமையான பகுதி தான். அடுத்தது தற்காப்பு நடத்தைகள் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதுலேருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் வரும். டிஃபென்ஸ் மெக்கானிசம் தற்காப்பு நடத்தைகள். தற்காப்பு நடத்தினா முதல் என்ன, மனக்கவலை உருவாகும் நேரத்தில் தன்னையும் அறியாமல் வெளிப்படுத்தும் நடத்தை. மனக்கவலை உருவாகும் நேரத்தில் தன்னையும் அறியாமல் வெளிப்படுத்தும் நடத்தை. மனக்கவலை உருவாகும் நேரத்தில் தன்னையும் அறியாமல் வெளிப்படுத்தும் நடத்தை. மொத்தம் தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 60க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. 60க்கு மேல இருக்கு. தற்காப்பு நடத்தையினுடைய இயல்புகள். தற்காப்பு நடத்தையினுடைய இயல்புகள் ஒன்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுதல். ஏமாற்றிக் கொள்ளும் முயற்சி. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் முயற்சி. இரண்டாவது மன போராட்டம் மனமுறிவு இவற்றை தடுக்கும் யுக்தி ஒரு டெக்னிக். மன போராட்டம் மனமுறிவு இவற்றை தடுக்கும் யுக்தி. மூன்றாவது கவலை அவமானம் குற்ற உணர்வு ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க. கவலை அவமானம் குற்ற உணர்வு ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க. நான்காவது சுய கௌரவம் பாதிக்காமல் தப்பிக்க. சுய கௌரவம் பாதிக்காமல் தப்பிக்க. ஐந்தாவது தோல்வி
உணவினால் உண்டாகும் மன அதிர்ச்சியை தவிர்க்க. தோல்வியால் உண்டாகும் மன அதிர்ச்சியை தவிர்க்க. இதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடைய செயல்பாடு முடக்கப்படுகிறது, முன்னேற்றம் இல்லை, முன்னேற்றம் முடக்கப்படுகிறது. ஒருவருடைய செயல்பாடு குறைக்கப்பட்டு முன்னேற்றம் முடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தற்காப்பு நடத்தையினுடைய வகைகள் அதுல இருந்துதான் இதுவரைக்கும் அதிகமா கேட்டிருக்காங்க. அது எல்லா தேர்வுமே, டெட்டா இருந்தாலும் சரி, பிஜியா இருந்தாலும் சரி, ஏஏ எக்ஸாமா இருந்தாலும் சரி, எல்லா கொஸ்டினையும் பாத்தீங்கன்னா, இந்த தற்காப்பு நடத்தையினுடைய வகைகள் இருந்துதான் வந்திருக்கு. வகைகள் ஒன்று, முதலாவது அகநோக்குடைமை, இன்ட்ரோவெர்ஷன். அகநோக்குடைமை, இன்ட்ரோவெர்ஷன். இதுல இந்த அகநோக்குடைமை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறரோடு பழகாமல் தனியாக இருப்பது, ஐசோலேட். பிறரோடு பழகாமல் தனியாக இருப்பது, பிறரோடு பழகாமல் தனியாக இருப்பது. இது தீவிரமடைந்தால் சமூக எதிரிகளாக மாற வாய்ப்புண்டு. இது தீவிரமடைந்தால் சமூக எதிரிகளாக மாற வாய்ப்புண்டு. இரண்டாவது வகை பகற்கனவு, ஃபேண்டஸி ஆர் ட்ரீமிங். பகற்கனவு, பகற்கனவு, ட்ரீமிங் ஆர் ஃபேண்டஸி. என்ன பொருள் பார்த்தா, ஒடுக்கப்பட்ட இச்சைகளை கனவு மூலம் வெளிப்படுத்துவது. ஒடுக்கப்பட்ட இச்சைகளை கனவு மூலம் வெளிப்படுத்துவது. நான் பிளைட்ல போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும், ஏதாவது ஒன்று சரிங்களா? அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட இச்சைகளை கனவு மூலம் வெளிப்படுத்துவது. இதற்கு எடுத்துக்காட்டு, வாய்திக்கு பேசுபவர் பேச்சு போட்டியில் வெற்றி பெறுவது போல கனவு காணுதல். வாய் திக்கி பேசும் ஒருவர் பேச்சு போட்டியில் வெற்றி பெறுவது போல கனவு காணுதல். எடுத்துக்காட்டு இரண்டு, பள்ளி தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெறுபவர் முதல் மதிப்பெண் பெற்றதாக கனவு காணுதல். பள்ளி தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெறுபவர் முதல் மதிப்பெண் பெற்றதாக கனவு காணுதல். எல்லா எக்ஸாம்பிளுமே பார்டர், அதாவது அந்த ரேஞ்சில் இருந்து போட்டு, பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அல்லது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு காணுதல். அடுத்த வகை புறத்தெறிதல், ப்ரொஜெக்ஷன், புறத்தெறிதல். புறத்தெறிதல், ப்ரொஜெக்ஷன். நமது இச்சைகள், மனவெழுச்சிகள், குல சிக்கல்கள், இச்சைகள், மனவெழுச்சிகள், குல சிக்கல்கள் பிறரிடம் உள்ளன என்று எண்ணி, நமக்கு இருக்கிறது அவருக்கு இருக்குது அப்படின்னு எண்ணி, நமது இச்சைகள், மனவெழுச்சிகள், உல சிக்கல்கள் பிறரிடம் உள்ளன என்று எண்ணி அதன்படி செயல்படல், அதன்படி செயல்படல். நமது இச்சைகள், மனவெழுச்சிகள், உல சிக்கல்கள் பிறரிடம் உள்ளன என்று எண்ணி அதன்படி செயல்படல். இல்லை அப்படின்னா, தன்னுடைய தோல்விகளை, குறைபாடுகளை மற்றவர்கள் மீது ஏற்றி கூறல். தோல்விகளை, குறைபாடுகளை மற்றவர்கள் மீது ஏற்றி கூறல், இதுக்குதான் புறத்தேர்தல் பேர்.
தன்னுடைய தோல்விகளை குறைபாடுகளை மற்றவர்கள் மீது ஏற்றி கூறல். இதற்கு தான் புறத்தெறிதல் பேரு. இதற்கு எடுத்துக்காட்டு விதியின் செயல் என்பது தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்பது. எல்லாம் என் தலைவலி தலை விதி எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த புறத்தெறிதல். இங்க வந்துருச்சு பாருங்க, பிறநோயா அங்க பார்த்தவா மனநோயினுடைய வகைகள். பிறநோயா என்ற மனநோய் உள்ளவர்களிடம் இது அதிகமாக காணப்படும். பிறநோயா என்ற மனநோய் உள்ளவர்களிடம் இது அதிகமாக காணப்படும். எடுத்துக்காட்டு விதியின் செயல் தனக்கு அதிர்ஷ்டமில்லை என்பது. அது இல்லாமல் இரண்டாவது எடுத்துக்காட்டு இரண்டாவது எடுத்துக்காட்டு தேர்வு அறையில் அனைவரும் காப்பி அடிக்கின்றனர் என்று கூறும் தோல்வியுற்ற மாணவர். ஏன் நீ ஃபெயிலாயிட்ட? எல்லாரும் காப்பி அடிச்சாங்க, அதனால அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. டீசன் நல்லா இருக்கு இல்லையா? தேர்வு அறையில் அனைவரும் காப்பி அடிக்கின்றனர் என்று கூறும் தோல்வியுற்ற மாணவர். எல்லாரும் காப்பி அடிச்சாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க, நான் காப்பி அடிக்கல ஃபெயில் ஆயிட்டேன். அடுத்த எடுத்துக்காட்டு நேரடியாக விடுமுறை கேட்காமல் அருகில் உள்ளவரை காட்டி நேரடியாக விடுமுறை கேட்காமல் அருகில் உள்ளவரை காட்டி இவர்கள் நாளை விடுமுறை வேண்டும் என்கிறார்கள் என்று கூறுவது. ஆக்சுவலா இவருக்கு லீவு தேவையாமா? அதை சொல்லாம அவங்க எல்லாம் நாளைக்கு லீவு கேட்கறாங்க டீச்சர் அப்படின்னு கேட்கறோம். அவங்க சொல்லி இவருடைய இச்சை இவருடைய எண்ணத்தை அவங்க மேல வச்சு கேட்கறது. நேரடியாக விடுமுறை கேட்காமல் அருகில் உள்ளவரை காட்டி இவர்கள் நாளை விடுமுறை வேண்டும் என்கிறார்கள் என்று கூறுவது. இந்த எடுத்துக்காட்டு அப்படியே வரும் பாத்துக்கு. அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கொஸ்டின் கையில நிறைய வச்சிருக்கீங்க பார்த்தேன், ஆனா செக் பண்ணி பாருங்க. அடுத்த எடுத்துக்காட்டு தந்தை தான் படிக்க முடியவில்லையே என்பதற்காக அப்பா நினைச்சிருப்பார் சரிங்களா? அவரால் முடியல. தந்தை தான் படிக்க முடியவில்லையே என்பதற்காக மகன் விரும்பாவிட்டாலும் குறிப்பிட்ட பாடத்தை படிக்க வற்புறுத்துவது. தந்தை தான் படிக்க முடியவில்லையே என்பதற்காக மகன் விரும்பாவிட்டாலும் குறிப்பிட்ட பாடத்தை படிக்க வற்புறுத்துவது. என்ன பேருங்க? புறத்தெறிதல். இந்த புறத்தெறிதல் தீவிரமாய் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அடுத்தது முக்கியமானது காரணம் கற்பித்தல். காரணம் கற்பித்தல் ஏன் ஆயக்குடி போகல? அங்க உட்கார்றக்கே இடம் இல்லை, அல்லது ஒரே வெயிலா இருக்கு சரிங்களா? இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்றது. தனது தவறை மறைக்க தனது காரணம் கற்பித்தல் ரேஷனலைசேஷன். தனது தவறை மறைக்க சமுதாயத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை கூறுதல். தனது தவறை மறைக்க சமுதாயத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை கூறுதல். தனது தவறை மறைக்க சமுதாயத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை கூறுதல். இத காரணம் கற்பித்தல் அப்படிங்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டு சி இந்த பழம் புளிக்கும் கிராபிசம். சி இந்த பழம் புளிக்கும் அந்த நரிக்கதை தெரியும் இல்லைங்களா? நரிக்கதை த்ரீ கேஜியில் இருக்குல்ல கேஜியில் இருக்கும் நினைக்கிறேன். அந்த நரி வந்து எட்டு எட்டு பார்க்கும்,
அந்த திராட்சை பழத்தை பறிக்க முடியாது. அப்ப என்ன சி இந்த பழம் புளிக்கும், ஆக்சுவலா அது விரும்பி சாப்பிடுறதுக்கு பார்த்து ட்ரை பண்ண ஆனா பறிக்க முடியாது, கிடைக்காது அதுக்கு. அதனால சி இந்த பழக்கம் சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு காரணம் கற்பித்தல். இரண்டாவது எடுத்துக்காட்டு கணித தேர்வில் தோல்வி அடைந்தவர், மேக்ஸ்ல ஃபெயில், கணித தேர்வில் தோல்வி அடைந்தவர். இப்படிதான் சொன்னேன், மேக்ஸ் டீச்சர் இருப்பீங்க இல்லையா, அது எப்படி நீங்க மேக்ஸ் மட்டும் சொல்லலாம், எல்லா சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, எஸ்எஸ் இருக்கு அப்படின்னு அவர் சண்டைக்கு வந்துட்டார். எப்படி அவங்களே மட்டும் சொல்ல, நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, என்ன ரொம்ப இருக்குது, எடுத்துக்காட்ட பாக்குறோம், ரெஃபர் பண்றோம், அது ஒண்ணு சொல்றோம். அதுக்கோசரம் மேக்ஸ்ல தான் வீடு ஆகலாம்னு சொல்ல முடியுமா, இங்கிலீஷ்லயும் ஆகலாம், தமிழ்லயும் கூட ஆகலாம், சொல்லவே முடியாது சரிங்களா. அது எப்படி அவரையும் மட்டும் நீங்க சொல்லலாம், அவங்களையும் மட்டும் நீங்க சொல்லலாம், நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, என்ன இது ஒரு டீச்சருக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. கணித தேர்வில் தோல்வி அடைந்தவர், தேர்வு அறையில் மின்சாரம் தடைபட்டு இருட்டாக இருந்தது. கணித தேர்வில் தோல்வி அடைந்தவர், தேர்வு அறையில் மின்சாரம் தடைபட்டு இருட்டாக இருந்தது, அதனால் தேர்ச்சி அடைய முடியவில்லை என்று கூறுவது. அடுத்த எடுத்துக்காட்டு நேர்முக தேர்வில் வெற்றி பெறாதவர், இன்டர்வியூக்கு போனாரு, இன்டர்வியூல செலக்ட் ஆகல, நேர்முக தேர்வில் வெற்றி பெறாதவர், நான் நிர்வாகத்திற்கு வளைந்து கொடுக்கும் இயல்புடையவன் அல்ல, நான் நிர்வாகத்திற்கு வளைந்து கொடுக்கும் இயல்புடையவன் அல்ல என்பதாலேயே தேர்வு பெறவில்லை என்று கூறுவது. நான் நிர்வாகத்திற்கு வளைந்து கொடுக்கும் இயல்புடையவன் அல்ல என்பதாலேயே தேர்வு பெறவில்லை என்று கூறுவது. அடுத்த எடுத்துக்காட்டு இப்போ நரி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொன்னது சோக்ராட்டிசம் சரிங்களா, அது பேர் வந்து பேம் வந்து சோக்ராட்டிசம், அது ஒரு முறை கேட்டிருந்தாங்க, சோக்ராட்டிசம் ஸ்வீட் கிராட்டிசம் அந்த மாதிரி, நரி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிறது சோக்ராட்டிசம், SOURGRABISM சோக்ராட்டிசம். அதே மாதிரி இங்க அடுத்த எடுத்துக்காட்டுல தற்போதைய நிலையே மிகச் சிறந்தது என்று நம்மை தேற்றிக் கொள்வது, தற்போதைய நிலையே மிக சிறந்தது என நம்மை தேற்றிக் கொள்வது, அதுக்கு என்ன பேருனா ஸ்வீட் கிராபிசம், ஸ்வீட் கிராபிசம், ஸ்வீட் கிராபிசம். இதற்கு எடுத்துக்காட்டு தற்போதைய நிலையே மிகச் சிறந்தது என்று நம்மையே தேற்றிக் கொள்வது, அதுக்கு பேரு ஸ்வீட் கிராபிசம், ஸ்வீட் கிராபிசம். இவருக்கு எடுத்துக்காட்டு ஏழ்மையின் காரணமாக சாயம் போன நூல் புடவையை கட்டிக்கொண்டு வரும் பெண், ஏழ்மையின் காரணமாக சாயம் போன நூல் புடவையை கட்டிக்கொண்டு வரும் பெண், உயர் வகை செயற்கை நூல் கொண்டு தயாரிக்கப்பட்ட, உயர் வகை செயற்கை நூல் கொண்டு தயாரிக்கப்பட்ட புடவைகளை கட்டி தோல் வியாதிகளை பெறுவதை விட, புடவைகளை கட்டி தோல் வியாதியை பெறுவதை விட பழமையான நூல் புடவை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று கூறுவது.
எருமையின் காரணமாக சாயம் போன நூல் புடவையை கட்டிக் கொண்டு வரும் பெண் உயர் வகை செயற்கை நூல் கொண்டு தயாரிக்கப்பட்ட புடவைகளை கட்டி தோல் வியாதிகளை பெறுவதை விட பழமையான நூல் புடவையாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று கூறுவது. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு எடுத்துக்காட்டு, அதே ஏழ்மையின் காரணமாக இருசக்கர வாகனம் வாங்க பொருளாதார வசதியற்றவர் வாங்கினால் விபத்து ஏற்பட்டுவிடும் என்று கூறுவது. இருசக்கர வாகனம் வாங்க பொருளாதார வசதியற்றவர் வாங்கினால் விபத்து ஏற்படும் என்று கூறுவது. இதெல்லாம் என்னங்க? காரணம் கற்பித்தல். குறிப்பா ஸ்வீட் கிராட்டிசம், சோக் கிராட்டிசம், அந்த ரெண்டுமே கேட்கப்பட்ட வினா. அடுத்த வகை ஈடு செய்தல், காம்பன்சேஷன், ஈடு செய்தல். சின்ன வயசுல இதைய தர்ற, நீ அதை எனக்கு தர்றையா, இது எங்கிட்ட ரெண்டு இருக்கு, உன்னை எனக்கு தர்றையா, நான் உனக்கு நாளைக்கு வேற வாங்கி தர்ற, இதெல்லாம் பேசியிருப்போம் சரிங்களா. அந்த மாதிரி காம்பன்சேஷன், இதை கொடுத்துட்டு அதை வாங்கறது எல்லாத்தையும் இதுக்கு பதிலா அப்படிங்கிறது ஈடு செய்தல், காம்பன்சேஷன். ஒரு குறைபாட்டிற்கு ஈடு செய்யும் வகையில் சக்தி முழுவதையும் வேறொரு செயலில் ஈடுபடுத்துவது. ஒரு குறைபாட்டிற்கு ஈடு செய்யும் வகையில் சக்தி முழுவதையும் வேறொரு செயலில் ஈடுபடுத்துவது. ஒரு குறைபாட்டிற்கு ஈடு செய்யும் வகையில் சக்தி முழுவதையும் வேறொரு செயலில் ஈடுபடுத்துவது. எடுத்துக்காட்டு, படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் விளையாட்டில் முதலிடம் பெறுவது. எல்லா சொல்லி இதை மாதிரி இருக்கு நிறைய கேஸ்ல. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்காங்களோ அவங்க பார்த்து படிக்க மாட்டாங்க. படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் விளையாட்டில் முதலிடம் பெறுவது. படிப்பு தான் இல்லை, ஆனா அங்க நம்பர் ஒன் காம்பன்சேஷன். இதுக்கு பதிலா அது. இரண்டாவது எடுத்துக்காட்டு, அழகற்ற பெண் படிப்பில் முதல் மாணவியாக வருவது. அழகற்ற பெண் படிப்பில் முதல் மாணவியாக வருவது. மூன்றாவது எடுத்துக்காட்டு, கணிதத்தில் பின்தங்கிய மாணவி அதை ஈடு செய்யும் வகையில் தமிழில் முதலிடம் பெறுவது. கணிதத்தில் பின்தங்கிய மாணவி அதை ஈடு செய்யும் வகையில் தமிழில் முதலிடம் பெறுவது. அடுத்த எடுத்துக்காட்டு, அன்பின்றி ஒதுக்கப்பட்ட குழந்தை அதிக இனிப்புகளை சாப்பிடுவது. அன்பின்றி ஒதுக்கப்பட்ட குழந்தை அதிக இனிப்புகளை சாப்பிடுவது. மொத்தமா இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தாழ் உணர்ச்சி, இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாழ் உணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது சமநிலையில இல்லை அப்படின்னா, ஹிஸ்டீரியா அப்படிங்கிற நரம்பு தளர்ச்சி நோய் வருமாமா. இது வந்து சமநிலையில இல்லை அப்படின்னா, சமநிலைப்படுத்திடுறாங்க. இதுல இல்லைன்னா அதுல, அதுல இல்லைன்னா இதுல. இப்ப சமநிலைப்படுத்திடுறாங்க. அப்படி சமநிலைப்படுத்தல அப்படின்னா ஹிஸ்டீரியா, HYSTERIA, ஹிஸ்டீரியா அப்படிங்கிற நரம்பு தளர்ச்சி நோய் வருமாமா. அடுத்த வகை ஒன்றுதல், ஐடென்டிபிகேஷன். ஒன்றுதல், ஐடென்டிபிகேஷன்.
நம்மால் வெளிப்படுத்த முடியாத ஒடுக்கப்பட்ட இச்சைகளை நம்மால் வெளிப்படுத்த முடியாத சொல்ல முடியாது வெளியில சொல்ல முடியாது நம்மால் வெளிப்படுத்த முடியாத ஒடுக்கப்பட்ட இச்சைகளை இது எங்க இருக்கு இந்த ஒடுக்கப்பட்ட இச்சைகள் எங்க இருக்கு எங்க இருக்குங்க இட் ஈகோ சூப்பர் ஈகோ எதுல இருக்கு இட்டில் இருக்கு சரிங்களா இட் அதுல இருக்கு நம்மால் வெளிப்படுத்த முடியாத ஒடுக்கப்பட்ட இச்சைகளை தேவைகளை தனது நடத்தையின் மூலம் தனது நடத்தையில் தனது நடத்தை வெளியிடும் வேறொரு செயல்கள் மூலம் ரசித்தல் அல்லது வேறொரு செயல்கள் மூலம் நிறைவு செய்தல் தன்னால் வெளிப்படுத்த முடியாத ஒடுக்கப்பட்ட இச்சைகளை தேவைகளை தனது நடத்தையில் வெளியிடும் வேறொரு செயல்களை ரசித்தல் மூலம் ஓரளவு நிறைவு செய்தல் இதற்கு எடுத்துக்காட்டு ஒன்று நாயக வழிபாடு அல்லது வீர வணக்க மனப்பான்மை ரெண்டு ஒண்ணுதான் நாயக வழிபாடு அல்லது வீர வணக்க மனப்பான்மை ஹீரோ வர்ஸ் இது கேட்ட கொஸ்டின் நாயக வழிபாடு அல்லது இது என்ன சொல்றோம் வீர வணக்க மனப்பான்மை ஹீரோ வர்ஸ் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ரெண்டாவது தலைமை ஆசிரியரின் எடுபிடியாக இருந்து அவரை நிழல் போல் தொடர்ந்து மற்ற ஆசிரியர்களிடம் மரியாதையை எதிர்பார்த்தல் தலைமை ஆசிரியரின் எடுபடியாக இருந்து அவரை நிழல் போல் தொடர்ந்து மற்ற ஆசிரியர்களிடம் மரியாதையை எதிர்பார்த்தல் அடுத்தது பின்னோக்கம் அல்லது பின்னடைதல் அடுத்த வகை பின்னோக்கம் அல்லது பின்னடைதல் பின்னோக்கம் அல்லது பின்னடைதல் மன போராட்டத்திலிருந்து விடுபட சிறு குழந்தை போல் செயல்படுவது மன போராட்டத்திலிருந்து விடுபட சிறு குழந்தை போல் செயல்படுவது இதுக்குதான் சீசோபினீரியா ஏற்கனவே நாம பார்த்தோம் இல்லையா மனதை பிளத்தல் அப்படின்னு சொன்னாங்க சீசோபினீரியா ஏற்கனவே பார்த்தோம் கேட்டது ஒரு ஆப்ஷனா இருந்தது கொஸ்டின் தான் மன போராட்டத்திலிருந்து விடுபட குழந்தை போல் செயல்படுவது அதுக்கு பேர் என்னங்க சிசோபினீரியா மனதை பிளத்தல் போன்ற மன நோயுள்ளவர்கள் சிறு பிள்ளைத்தனமாக நடப்பார்கள் இந்த சிசோபினீரியா இருந்தா தான் சின்ன குழந்தை மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து சைல்டு பிஹேவியரா இருக்கும் சின்ன குழந்தை மாதிரி இருக்கும் ஒரு பிரச்சனையை வயது வந்தவர் போல அணுக தெரியாமல் இருத்தல் ஒரு பிரச்சனையை வயது வந்தவர் போல அணுக தெரியாத நிலையில் பின்னடைதல் ஏற்படும் இதற்கு எடுத்துக்காட்டு வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் என்று மிரட்டுவது வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் என்று மிரட்டுவது பின்னோக்கத்திற்கு எடுத்துக்காட்டு முதலாவது வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் என்று மிரட்டுவது பேச மறுப்பது பேச மறுப்பது குழந்தைத்தனமான செயல்களை வயது வந்தவர்கள் வெளிப்படுத்துவது குழந்தைத்தனமான செயல்களை வயது வந்தவர்கள் வெளிப்படுத்துவது குழந்தைத்தனமான செயல்களை வயது வந்தவர்கள் வெளிப்படுத்துவது அடுத்த எடுத்துக்காட்டு
தன் கருத்தை ஏற்காத போது கூட்டத்திலிருந்து வெளியேறுவது. தன் கருத்தை ஏற்காத போது கூட்டத்திலிருந்து வெளியேறுவது. ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, ஒரு சில ஒரு கருத்து சொல்றாரு, அதை யாரும் ஏத்துக்கல, உடனே இவரே அந்த மீட்டிங்ல இருந்து வெளியே போயிடுறது. தன் கருத்தை ஏற்காத போது கூட்டத்தை விட்டு வெளியேறுவது. அடுத்த எடுத்துக்காட்டு, தன் பொறுப்பை நிறைவேற்ற முடியாத ஒருவர், தன் பொறுப்பை நிறைவேற்ற முடியாத ஒருவர் தன் பொறுப்பை நிறைவேற்ற முடியாத ஒருவர் அப்பொறுப்பிலிருந்து மரியாதையை இழக்காமல் அப்பொறுப்பிலிருந்து மரியாதையை இழக்காமல் விடுபட நேர்மையா செயல்பட முடியல. இருந்தாலும் கூட மரியாதை இழக்காமல் இருக்கிறதுக்கு நோயற்ற நிலையில் இருக்க விரும்புவது. தன் பொறுப்பை நிறைவேற்ற முடியாத ஒருவர் அப்பொறுப்பில் இருந்து மரியாதையை இழக்காமல் விடுபட நோயற்ற நிலையில் இருப்பது. அடுத்த வகை, இடமாற்றம் அல்லது நிலை மாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட். இடமாற்றம் அல்லது நிலை மாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஊட்டி தொடர்புடைய பொருளிலிருந்து விலகி, ஒரு ஊட்டி ஊக்கி நம்ம பார்த்த ஹல் குண்டா கோட்பாடுல பார்த்த ஒரு ஊக்கி தொடர்புடைய பொருளிலிருந்து விலகி முற்றிலும் தொடர்பில்லாத பொருள் அல்லது ஊக்கியின் பால் செலுத்தப்படுவது இடமாற்றம். தொடர்புடைய பொருளிலிருந்து விலகி முற்றிலும் தொடர்பில்லாத வேறொரு பொருள் அல்லது ஊக்கியின் பால் செலுத்தப்படுவது. இது ஒரு புராவிற்பு, புராவிற்பு அந்த இது சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். பழி ஓரிடம், பாவம் வேறிடம். பழி ஓரிடம், பாவம் வேறிடம். இதற்கு எடுத்துக்காட்டு, வீட்டில் மனைவி மீது கோபம் கொண்ட ஆசிரியர் அதை வகுப்பில் காட்டுவது. வீட்டில் காட்டினா இவரு குழந்தை இல்லையா, அதனால கிளாஸ்ல போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காட்டுறது. வீட்டில் மனைவி மீது கோபம் கொண்ட ஆசிரியர் அதை வகுப்பில் காட்டுவது. இரண்டாவது எடுத்துக்காட்டு, கணவரிடம் வசைக்கு ஆளான மனைவி குழந்தைகளை அடிப்பது. கணவரின் வசைக்கு ஆளான மனைவி குழந்தைகளை அடிப்பது இல்ல அப்படின்னா பாத்திரத்தை தரையில் நம் என வைப்பது. பாப்பிடம் வேகமா போய் தரையில உட்கார், பாப்பா கண்டுபிடிச்சிடலாம். கணவரின் வசைக்கு ஆளான மனைவி குழந்தைகளை அளிப்பது அல்லது பாத்திரத்தை தரையில் நன் என வைப்பது. மூன்றாவது எடுத்துக்காட்டு, பழிகளா பழிகளா ஆக்கப்படுதல். இது கேட்கப்பட்ட விஷயம், பழிகளா ஆக்கப்படுதல், ஸ்கேப்கோட்டிசம் இவ்வகையை சார்ந்தது. பழிகளா, அதுக்கு நான் பழியாயிட்டேன், அந்த செய்திக்கு அந்த அதற்கு அந்த காரணத்திற்கு என்னைய பழியாக்கிட்டாங்க, அதுக்கு எனக்கு சம்மதமே இல்லை சொல்றேன் இல்லையா, அது பேர் தான் பழிகளா ஆக்கப்படுதல், ஸ்கேப்கோட்டிசம். SCAPEGOTISM ஸ்கேப்கோட்டிசம், பழிகளா ஆக்கப்படுதல் இவ்வகையை சார்ந்தது. பழிகளா ஆக்கப்படுதல் வந்து இவ்வகையை சார்ந்தது, இடமாற்றம். அடுத்தது மலை மாற்றம், சப்ளிமேஷன். இடமாற்றம், இது மலை மாற்றம். இந்த பக்கத்தில் இருக்கிற வயலெல்லாம் ஒரு காலத்துல நல்லா
கண்ணுக்கு பசுமையா இருந்தது சரிங்களா, கலைச்சல் பூரா நெல்லா இருக்கும், அவ்வளவு செழிப்பா இருந்தது. அப்போ மழை மாற்றம், மழையை மாத்தி விட தண்ணி அந்த பாத்திக்கு வருது அல்லது அந்த வயலுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. மழைய மாத்து, மழை அப்படின்னா ஒரு இடத்துல பார்த்துட்டு பாய்ந்து இருக்கிற அந்த தண்ணிய அடுத்த பக்கம் திரும்பி வர்றது, அதான் மழை மாற்றம் சரிங்களா. அதேதான் எங்கேயோ இதற்கு எடுத்துக்காட்டு அதிக பாலுணர்வை, அதிக பாலுணர்வை கவிதை சிற்பம் ஓவியத்தில் திருப்பி விடுதல், அதிக பாலுணர்வை கவிதை சிற்பம் ஓவியத்தில் திருப்பி விடுதல். இரண்டாவது எடுத்துக்காட்டு குழந்தை இல்லாதவர்கள் செல்ல பிராணியை வளர்ப்பது, குழந்தை இல்லாதவர்கள் செல்ல பிராணியை வளர்ப்பது. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அப்சர்வ் பண்ணி பாருங்க, பூனையை மடிமேல வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க, காட்டுக்குட்டி நாய் எல்லாம் வீட்டுக்குள்ள ஏகமா போயிட்டு வரும். அதாவது நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, மனம் புண்படி அவங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. உண்மைதான், குழந்தை இல்லாதவர்கள் செல்ல பிராணியை வளர்ப்பது. மூன்றாவது அழகற்று திருமணம் செய்ய முடியாத பெண், அழகற்று திருமணம் செய்ய முடியாத பெண் சமூக சேவகியாக சிறப்பாக செயல்படுதல், அழகற்று திருமணம் செய்ய முடியாத பெண் சமூக சேவகியாக சிறப்பாக செயல்படுதல். அது பதிலா சோசியல் சர்வீஸ்ல போயிட்டாங்க. அடுத்த வகை பின்வாங்குதல், வித்ராவல், பின்வாங்குதல். பின்வாங்குதல் இதுல வார்த்தையிலேயே உங்களுக்கு பொருள் இருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டு ஒன்று தோல்வி அடைவதை தவிர்க்க தேர்வுக்கு செல்லாதவன் சென்றிருந்தால் நல்ல மதிப்பெண் பெற்றிருப்பேன் என்று கூறுவது. தோல்வி அடைவதை தவிர்க்க போனா ஃபெயில் ஆயிடுவார் அது அவருக்கு தெரியும். ஆனா போய் அட்டன் பண்ணியிருந்தா நல்ல மார்க் வாங்கியிருப்பேன்னு சொல்றது. தோல்வி அடைவதை தவிர்க்க தேர்வுக்கு செல்லாதவன் சென்றிருந்தால் நல்ல மதிப்பெண் பெற்றிருப்பேன் என்று கூறுவது. இரண்டாவது எடுத்துக்காட்டு போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்பதால், போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்பதால் போனால் ஜெயிக்க முடியாது அது உண்மை. போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்பதால் காயம் சுளுக்கு என்று சாக்கு போக்கு கூறுவது. காயத்தின் காரணமாக புளுக்கின் காரணமாக போட்டியிலிருந்து விலகினார். நம்ம நிறைய படிப்போம், அதுக்கு என்ன காரணம், உண்மையான காரணம் இதுவாகவும் இருக்கலாம் தெரிஞ்சுக்கங்க. உண்மையான சுளுக்கு காயமும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். போட்டியில் வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்பதால் காயம் புழுக்கு என்று சாக்கு போக்கு கூறுவது. அடுத்தது வினை உருவாக்கம், ரீக்ரியேஷன், வினை உருவாக்கம், ரீக்ரியேஷன் ஃபார்மேஷன், வினை உருவாக்கம், வினை உருவாக்கம். அதாவது வந்து நமக்கு பயம், அந்த பயத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒரு எதிர்வினையை உருவாக்குவது சரிங்களா. எதிர்வினையை உருவாக்குவது நைட்ல பாத்தீங்கன்னா இந்த அக்ரி ஒர்க் செய்யறவங்க தன்னை போல ராகமா சத்தம் போட்டு பாடிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஒன்று நேரம் போவது தெரியாது வேலை நடத்திட்டு இருக்கு, இன்னொன்னு தனியா இருந்தா பய அப்படிங்கறக்காக சத்தம் போட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதற்கு எடுத்துக்காட்டு
இடுகாட்டை கடந்து செல்லும் போதை விசில் அடித்தல் இடுகாடுனா தெரியும் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க சில பக்கத்துல சரிங்களா சுடுகாடு அல்லது இடுகாடு இடுகாட்டை கடந்து செல்லும் போது விசில் அடித்தல் பயமா இருக்கு அதுக்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே போறோம் அடுத்த வகை அடக்குதல் சப்ரஷன் அடக்குதல் சப்ரஷன் இது வந்து தேர்ந்தெடுத்த சிறப்பு வாய்ந்த மரபி நாமளே மறக்கணும்னு நினைக்கிறோம் சரிங்களா அடக்குதல் என்பது எங்க அடக்கி வைப்போம் ஹிட்லர் சரிங்களா ஹிட்லருக்கு கீழே ஹிட்லருக்கு மேல நம்முடைய நினைவுக்கு வராம அப்படியே ட்ரெஸ் பண்ணி பிரஸ் பண்ணி வச்சிருப்போம் அடக்குதல் இதை என்ன சொல்றோம் தேர்ந்தெடுத்த சிறப்பு வாய்ந்த மறதி அப்படின்னு சொல்றோம் வழியை கொடுக்கக்கூடிய அந்த துயரமான சம்பவங்கள் அனுபவங்களை வலுக்கட்டாயமாக தடை செய்தல் சரிங்களா மேல வராம நினைவுக்கே வரக்கூடாது அந்த அந்த எண்ணமே அந்த காட்சி அல்லது காட்சியா இருந்தா காட்சி அல்லது நினைவா இருந்த நினைவு ஞாபகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம வலுக்கட்டாயமாக தடை செய்திருப்போம் இதற்கு எடுத்துக்காட்டு விபத்து ஞாபகம் வந்ததும் விபத்து ஞாபகம் வந்ததும் பிற செயல்களில் அதிக கவனம் செலுத்துவது பிற செயல்களில் அதிக கவனம் செலுத்துவது அவர் விபத்தை பார்த்திருக்காரு அந்த ஞாபகம் வந்தது என்ன வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் செய்திருக்கின்ற வேலையில அதிக ஈடுபாடு காட்டும் அடுத்த வகை நசுக்குதல் டெப்ரஷன் நசுக்குதல் என்பது நினைவில் இருந்து விலக்குதல் நினைவில் இருந்து விலக்குதல் நசுக்குதல் அல்லது நினைவில் இருந்து விலக்குதல் இது அதே மீனிங் தான் நம்முடைய நனவு நிலையிலிருந்து அதாவது கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அன்கான்சியஸ் மைண்ட் நனவில் மலர் நனவு நிலையிலிருந்து நனவிலி அன்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டுட்டு போய் மீண்டும் மேல் மனதிற்கு வராதவாறு தவிர்த்தல் நசுக்குதல் என்னன்னா நசுக்குதல் என்பதின் பொருள் நமது நனவு நிலையிலிருந்து நனவில நிலைக்கு கொண்டு சென்று மீண்டும் நனவு நிலைக்கு வராதமாறு செய்தல் அதுக்கு பேர் தான் நசுக்குதல் இது வந்து உடல் நலத்திற்கு ஊறு செய்யும் அப்படிங்கிறாங்க தீங்கு விளைவிக்கும் உடல் நலத்திற்கு ஏற்றது அல்ல ஆளுமையை கெடுக்கும் நமக்கு அந்த பர்சனாலிட்டி இருக்காது இதற்கு எடுத்துக்காட்டு ஒருவருக்கு ஏற்பட்ட விபத்தினை நினைவு இழந்து போய் அடிமனதிற்குள் தள்ளப்பட்டு மீண்டும் விழிப்புணர்வோடு முயற்சி செய்தாலும் கூட மீட்டுக் கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க விபத்து ஏற்பட்டுருச்சு அவங்க அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறாங்க அது அப்ப அந்த நினைவு எங்க இருக்கு அடிநிலை மனம் அதாவது அந்த நனவி நிலை அன்கான்சியஸ்ல இருக்கும் அப்புறம் திரும்ப ஞாபகம் வந்துருச்சு அதை திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாங்க அடுத்து இன்னொரு டாபிக் முக்கியமானது இருக்கு வழிகாட்டுதலும் அறிவுரை பலதலும் அறிவுரை பகர்தலும் இந்த டாபிக் முடிச்சாச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம சாப்டர் முடிச்சுட்டோம் அப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு டிவிஷன் தான் இப்ப இந்த சைக்காலஜிஸ்ட் நேம் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு வினா வருவதற்கு வாய்ப்புண்டு இப்போ அப்ப அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு நம்மளோட கல்வி உதவிகளோடு தொடர்புடைய
அந்த உளவியல் அறிஞர்கள் பெரும்பாலும் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், பெரும்பாலும் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். அப்ப என்ன பண்ணலாம், அமெரிக்கா காரங்களை கூட விட்டுட்டு மற்ற நாட்டுக்காரங்களை கொஞ்சம் மனசுல வச்சுக்கலாம் சரிங்களா. அப்ப விட்டுட்டுனா நான் சொன்னா விட்டுறக்கூடாது, அதையிலேயே மனசுல வச்சுக்கணும். ஒரு சிம்பிள் மெத்தட் சரிங்களா. அப்படி பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர்கள் பாத்தீங்கன்னா ஜி பியாஜே, சாட்லி கால் பியாஜே. பியாஜே என்ன சொல்லிருக்காரு, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவிறன் வளர்ச்சி, அப்புறம் ஒழுக்க வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். பியாஜி எந்த நாட்டுக்காரு, சுவிட்சர்லாந்து. வேற யாரு இருக்கா அல்ல, ஹெர்மன் ரோசர், ஹெர்மன் க்ளோசர். இவரு சுவிஸ் நாட்டை சார்ந்தவர் தான். இவர் என்ன பண்ணாரு, மைத்தட சோதனை. போன வாரம் பார்த்தோம் ஆளுமையை அளவிடுதல், அதுல முதல்ல விருதா வந்தார் மைத்தட சோதனை. பர்சனாலிட்டியில இன் பிராக்டிஸ் வேற யாரு, வேற யாராவது இருக்காங்களா, காரல் ஜங்க். சில பேர் யூங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜங்க் யூங்க், யூங்க் காரல் யூங்க். அவரு சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் தான். இவர் என்ன பண்ணாரு, பகுப்பு உளவியல், அனலைட்டிக்கல் சைக்காலஜி. அப்புறம் இவரும் பர்சனாலிட்டியில வர்றார், நம்முடைய உடல் அமைப்பை கொண்டு ஆளுமையை வகைப்படுத்தும் இல்லையா, அகமுகன் புறமுகன் அதுல வர்றார். மூணு பேர் சுவிட்சர்லாந்தை சார்ந்த உளவியல் அறிஞர்கள். இது ஒரு மாடல் தான், இது கூட இன்னும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சேர்த்தியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பியாஜே, ரோசா, யூங்க், இவங்கெல்லாம் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள். அடுத்தது இங்கிலாந்து. இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் யாராரு, ஃபர்ஸ்ட் வில்லியம் மக்டூகல். என்ன சொல்லியிருக்காரு, பர்போசிவிசம், நோக்க கொள்கை, அல்லது ஹார்மிசம், ஹார்மிக் கோட்பாடு. அதுல என்ன சொல்லியிருக்காரு, இயல்பு ஊக்கம், இயல்பு ஊக்கம் 14 வகையான இயல்பு ஊக்கம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. வில்லியம் மக்டூகல் இங்கிலாந்தை சார்ந்தவர். இவர் ஏதாவது தொடர்புடையவர்னா பர்போசிவிசம் அல்லது ஹார்மிசம், ஹார்மிக் தியரின்னு கூட சொல்றாங்க. அதுல வந்து ஹார்மிக் கோட்பாட்டில் 14 வகையான இயல்பு ஊக்கம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அடுத்தது பிஇ வெர்னான், வெர்னான், பிஇஆர்என்ஓஎன், வெர்னான். இவரும் இங்கிலாந்து சார்ந்தவர். என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு, ஹைரார்க்கல் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அவர் பேர் சொன்னாவே அவர் என்ன செஞ்சாரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்முடைய ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா. பிஇ வெர்னான். அடுத்தது இங்கிலாந்து சார்ந்தவர் யாருங்க, இரட்டை காரணி கோட்பாடு யார் சொன்னா, சார்லஸ் ஸ்பியர்மேன். அவரு இங்கிலாந்தை சார்ந்தவர். டூ ஃபேக்டர் தியரி, இரட்டை காரணி கோட்பாடு நுண்ணறிவுல வருது, அவரு இங்கிலாந்தை சார்ந்தவர். அப்புறம் பிரான்சிஸ் ஹால்டன், பிரான்சிஸ் கால்டன். இவர் என்ன சொன்னாரு, மரபினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்கார் கால்டன், சாட்லி கால்ட் கால்டன். அடுத்தது பிரான்ஸ். பிரான்ஸ்ல யாரு முக்கியமானவங்க, பிரான்ஸ்ல யாருங்க இருக்கா, ஆல்ஃபிரட் பீனே. நுண்ணறிவு சோதனை உருவாக்கினார் இல்லையா, இவருதான் 1905 ஃபர்ஸ்ட் நுண்ணறிவு சோதனை உருவாக்கினார். கேட்கப்பட்ட கொஸ்டின், அதனால இவர் ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்ற, நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை. கேட்டானா கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா. பிரான்ஸ். வேற யாரு இருக்கா, எல்லாரும் வச்சிருக்காங்களா பிரான்ஸ்ல, இருந்தா இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜெர்மன், ஜெர்மனி, ஜெர்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்டால் சைக்காலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அதாவது
முழுமை காட்சி கோட்பாட்டை சார்ந்த அனைவருமே ஜெர்மனியை சார்ந்தவர்கள். யார் யாரு? மேக்ஸ் வெஸ்டிமன், தொடருங்க. மேக்ஸ் வெஸ்டிமன் தான் அந்த முழுமை காட்சி கோட்பாட்டினுடைய முக்கிய பங்கு வகிப்பவர். கோலர் கர்க்லவின் மண்டல கோட்பாடு சொன்னார் இல்லையா, ஃபீல்டு தியரி கர்க்லவின். சில பேர் குர்த்லவின் சொல்லுவீங்க, குர்த்லவின். மேக்ஸ் வெர்டிமர், கோப்கா, வுல்ஃப்காங் கோலர், குர்த்லவின், இவங்கெல்லாம் எதை சார்ந்தவர்கள்? முழுமை காட்சி கோட்பாடு. முழுமை காட்சி கோட்பாடுங்கிறது ஒரு நாட்டில் உருவாக்கப்பட்ட கோட்பாடு. அது நிறைய பேர் இருக்காங்க இல்ல, அதை வந்து ஜஸ்டால் சைக்காலஜிஸ்ட் முழுமை காட்சி கோட்பாட்டை சார்ந்த உளவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்றோம். அது இல்லாம ஆல்ஃபிரட் ஆட்லர் இருக்காரு, தனிநபர் உளவியல், இண்டிவிஜுவல் சைக்காலஜி. ஆல்ஃபிரட் ஆட்லர், ஹெர்மன் எபிங்காஸ், எபிங்காஸ் மரத்தல் சோதனை, பர்கட்டிங் கர்வ் அல்லது பர்கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட், கிரச்மர் போன வாரம் தான் பார்த்தோம். ஆளுமையில உடல் அமைப்பை கொண்டு ஆளுமையை வகைப்படுத்தியவர் கிரச்மர், ஸ்பிராங்கர், ஸ்பிராங்கர். இவர் வந்து ஆறு விதமான மதிப்புகளின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தினார் ஸ்பிராங்கர். இவங்க எல்லாமே அப்புறம் உண்டு முக்கியமானவர் அவர் தான் வில்கம் உண்ட், ஆறு வில்லியம் உண்ட். இவர் 1879 ஜெர்மன்ல லீச்சி அப்படிங்கிற இடத்துல முதன் முதலில் உளவியல் ஆய்வுக்கூடம் நிறுவியவர். இவங்க எல்லாமே எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஜெர்மன். இது கூட ஏதாவது விட்டு போயிருந்தா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். அடுத்தது சிக்மண்ட் ஃப்ராய்டு, எந்த நாட்டுக்காரரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு எந்த நாடு? ஆஸ்திரியா, நாட் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா. ஆஸ்திரியாவில் வியன்னா அப்படிங்கிற நகரில் தான் ஸ்ரீ அசோசியேஷன் டெஸ்ட பயன்படுத்தி மனிதர்களுடைய ஆள் மனதை ஆராய்வார். அடுத்தது ரஷ்யா. ரஷ்யாவை சேர்ந்தவர் யாராரு? பாவ்லோ, இவான் பெட்ரோவிச் பாவ்லோ, சாண்டி கால் ஐ பி பாவ்லோ, பாவல் பரிசு பெற்றவர். எப்போ? 1904. இவர் என்ன பண்ணாரு? ஆக்க நிலையத்தின் மூலம் கற்றல். அப்ப யாரு? குலஸ்னி, குலஸ்னி. இவர் என்ன சொல்லியிருக்காரு? உளவியலின் முக்கிய கூறுகள், உளவியலினுடைய முக்கிய கூறுகளை சொல்லியிருக்கார். அடுத்தது இலீவ் வைகாட்ஸ்கி, எங்க வர்றாரு? ரோட்ல வர்றாரு, வர்றாரு. பொதுமை கருத்து உருவாக்க சோதனையில் வருவார். புதுமை கருத்துல புதுமை கருத்து உருவாக்கும் சோதனை 22 மரக்கட்டைகள் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன ஜட்டிடி, ஜோனால் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அண்மையில் உள்ள வளர்ச்சி மண்டலம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல லாஸ்ட் லெட்டர்ல இருக்கு, பிஎஸ் சிலபஸ்ல கலந்துகளில் இருக்கு. சரிங்களா, ஜட்பிடி பற்றி சொல்லியிருப்பார். சட்பீடிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா புதிய அறிவு உருவாவதற்கான இடம். சரிங்களா, சட்பீடி, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஏற்கனவே அப்ரிசியேஷன்ல கேட்ட கொஸ்டின் சட்பீடினா என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய அறிவு உருவாவதற்கான இடம். அதாவது என்ன சொல்றாருன்னா, குழந்தை தானே செய்யும் செயல்கள். ஒண்ணு, குழந்தை யாருடைய உதவியும் இன்றி தானே செய்யும் செயல்கள். இரண்டாவது, குழந்தை மற்றவர்களின் உதவியோடு செய்யும் செயல்கள். தானே செய்யும் செயல்கள், மற்றவர்கள் உதவியோடு செய்யும் செயல்கள், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் ஜட்பீடின்னு சொல்றார். இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் என்னங்க? ஜட்பீடி. அண்மையில் உள்ள வளர்ச்சி மண்டலம் அப்படி பேர் அதுக்கு. அண்மையில் உள்ள வளர்ச்சி மண்டலம், இப்ப ஜட்பீடின என்னன்னு புரிஞ்சுதான். அடுத்தது ரஷ்யாவை சேர்ந்தவர் லைசன்கோ,
லைசன்ஸ்க்கும் இவர் வந்து சூழ்நிலையில வர்றார், சூழ்நிலைக்கு டெபினிஷன் கொடுத்திருக்கார். லைசன்ஸ்க்கும் பாவ்லோ கொலஸ்னிக், வைகாட்ஸ்கி, லைசன்ஸ்க்கும் இவங்கெல்லாம் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் சரிங்களா. அப்புறம் வர்றது மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அமெரிக்கக்காரங்க தான் சரிங்களா. மேக்சிமம் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் அமெரிக்கா. அப்ப அதுக்காக அவங்க ஞாபகம் வச்சுக்கூடாதா அப்படின்னு கிடையாது சரிங்களா. இப்ப எது குறைவா இருக்குதோ அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டோம்னா மற்றது எது வந்தாலும் அமெரிக்கா இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்புறம் சைக்காலஜி கிளாஸ் தொடரும் சரிங்களா. ஒரு 5 நிமிஷம் பிரேக், சீக்கிரம் வந்துடணும். HUM ஹம் PHREYS PHREYS மற்றும் Traxler 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 வழிகாட்டுதலினுடைய வகைகள். வழிகாட்டுதல் எத்தனை வகை வேணாலும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கலாம். முக்கியமா கல்வி வழிகாட்டுதல் எஜுகேஷனல் கைடன்ஸ். கல்வி வழிகாட்டுதல், தொழில் வழிகாட்டுதல் வொகேஷனல் கைடன்ஸ். தொழில் வழிகாட்டுதல், தொழில் வழிகாட்டுதலுக்கு உதவியாக சிஎஸ் மையர்ஸ். மூன்றாவது வகை தனியால் வழிகாட்டுதல் பர்சனல் கைடன்ஸ். தனியால் வழிகாட்டுதல் பர்சனல் கைடன்ஸ். நான்காவது சமுதாய வழிகாட்டுதல் சோசியல் கைடன்ஸ். சோசியல் கைடன்ஸ் உடல் நல வழிகாட்டுதல் ஹெல்த் கைடன்ஸ். உடல் நல வழிகாட்டுதல் ஹெல்த் கைடன்ஸ். இப்படி இருக்கணும், இப்படி சாப்பிடணும், நீங்க இதை சாப்பிடக்கூடாது, இதை அதிகமா எடுத்துக்கங்க டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா. அல்லது அந்த உணவு முறை அந்த துறையிலிருந்து சொல்லுவாங்க. அப்ப இது என்னது, உடல் நல வழிகாட்டுதல். இப்படி எப்படி எத்தனை வகை வேணாலும் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இப்ப நம்மள என்ன வழிகாட்டுதல், கல்வி வழிகாட்டுதல் அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ் எடுங்க, இப்படி படிங்கிறது. இப்ப நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க சரிங்களா. தொழில் வழிகாட்டுதல் ப்ரொபஷனல் சரிங்களா. ப்ரொபஷனல் வழிகாட்டுதல் அப்படிதான் எடுத்துக்கணும் சரி. இப்படி எத்தனை வகை வேணாலும் நம்ம பிரிச்சுக்கிட்டே போறோம் சரிங்களா வழிகாட்டுதல். அடுத்தது அறிவுரை பகர்தல். அறிவுரை பகர்தல் அறிவுரை பகர்தல் கவுன்சிலிங். இதற்கு விளக்கம் அல்லது இலக்கணம் கூறியவர்கள் போஸ்ட் ஹோ வடமொழி ஹோ போஸ்ட் காரல் ரோஜர். காரல் ரோஜர் மையர்ஸ் மற்றும் மேக்லீன் HANN ஹான் மற்றும் மேக்லீன் MACLEAN மேக்லீன். இவங்கெல்லாம் வந்து இதுக்கு சுமித் சுமித் ஒரு டெபினேஷன் கொடுத்திருக்காரு. சுமித் ராபின்சன் சுமித் ராபின்சன் இவங்கெல்லாம் இதுக்கு டெபினேஷன் கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த புக்கில் இருக்கிற டெபினேஷனை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி மனசுல வச்சுக்கணும். டெபினேஷனை வந்து அப்படியே கொடுத்து இது யார் சொன்னது அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 or 2 questions அப்படி வரலாம். ஒவ்வொரு மதிப்பெண்ணும்
நமக்கு மிக 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 முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அப்போ எந்த ஒரு குவஸ்டியனையும் விட்டுட்டு வந்துடக்கூடாது. விட்டுட்டு வந்தோம்னா ஏதோ ஒன்று சேர அடிச்சிருப்போம், தவறாக அடிக்கக்கூடாது, தவறாக அங்கே பட்டமிடக்கூடாது. ஒரு எதில் அதில் எல்லாம் டெபனிஷன் இருக்கோ அதை கொஞ்சம் சுருக்கி முதலெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமுக்குமே டெபனிஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்ததே வந்து ஒரு பெரிய டெபனிஷனை ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து முக்கியமான வார்த்தைகளை மட்டுமே எடுத்து, பொருள் மாறாது, பொருள் மாறக்கூடாது, பொருள் மாறாது, முக்கியமான வார்த்தைகள் மட்டுமே வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்ப அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு தலைப்பிலையும் இருக்கின்ற அந்த இலக்கணங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த இலக்கணங்கள் ஒவ்வொரு ஒரு வரிகளில் இருக்கும், அந்த வரிகளையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரிங்களா. 30 க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு அந்த மாதிரி குவஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டெபனிஷனை கொடுத்து இது யார் கூறியது அப்படிங்கறது இருக்கு. அதனால இலக்கணமும் முக்கியம். இந்த அறிவுரை பகிர்தல நான்கு வகை இருக்கு, நான்கு வகை, முக்கியமா மூன்று வகை சொல்றோம், முக்கியமா மூன்று வகை. இந்த மூன்று வகை தான் முக்கியம், நான்காவதும் ஒரு இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைப், ஃபர்ஸ்ட் வகை. நெறி சார்ந்த அல்லது நேரடி அறிவுரை பகர்தல், டைரக்டிவ் கவுன்சிலிங். நெறி சார்ந்த அல்லது நேரடி அறிவுரை பகர்தல், இதை விளக்கியவர் அல்லது கூறியவர் அப்படின்னு பார்த்தா இ.ஜி. வில்லியம்சன். ஏற்கனவே கேட்கப்பட்ட க்வெஸ்சன், வில்லியம்சன், WILLIAMSON, வில்லியம்சன், இ.ஜி. வில்லியம்சன். எது எதுக்கெல்லாம் இன்சில் இருக்குதோ அதையும் மனப்பாடத்தில் வச்சுக்கணும். இப்போ கவன வீச்சு செறிவு கருவியை வார்த்தை கேட்க வேண்டிய அப்படின்னு நினைச்சு கூட, கவன வீச்சு செறிவு கருவியின் பேர் அது தமிழ்ல டாஜிஸ்டாஸ்கோப்பை. வடிவமைத்தவர் பிஆர் கேட்டில், கேஆர் கேட்டில், ஆர்பி கேட்டில், சிபி கேட்டில். ஆமா, ஆர்பி கேட்டில், நாலு ஆப்ஷனுமே கேட்டில் தான். ஏற்கனவே இந்த கொஸ்டின் நான் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன் இல்லைங்களா. அந்த மாதிரி ஏற்கனவே இந்த கொஸ்டின், இது மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நாலு ஆப்ஷனுமே ஒரே பேர் தான், ஒரே பேர் தான், இன்சல் மட்டும் வேற வேற பேர் தெரியும் ஆனா இன்சல் தெரியலையே அப்படின்னு தவறுதலா செஞ்சுட்டு வரக்கூடாது. எதற்கெல்லாம் இன்சில் இருக்குதோ அந்த இன்சிலையும் சேர்த்து படிக்கணும். அந்த எக்ஸாம் கற்றுத்தந்த பாடம் இது சரிங்களா. இப்போ தார்ண்டைக், அவளுக்கு இன்சல் சொல்லுங்க பார்க்கலாம், இஎல் தார்ண்டைக், எட்வர்டு லீ தார்ண்டைக், அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி முறை, கச்சிய முறை, வெரி குட் சொல்றாங்க, கச்சிய முறை, முறை அண்ட் மார்க்கன் எங்க வர்றாங்க, பொருள் அறிவோடு இணைத்தல் சோதனை டிஐடி டெஸ்ட்ல வர்றாங்க, போன வாரம் தான் பார்த்தோம் கச்சிய முறை சரிங்களா. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உன்னிப்பா கவனிக்கணும் இன்சில் இருக்கா இல்லையா. இதுக்கு வந்து வேற ஏதாவது இடத்துல இப்ப மையாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கு உதவியவர் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜியில் இருக்கு, ஒரே இடத்துல தான் வருது சிஎஸ் மையர்ஸ். அப்போ மையர்ஸ்க்கு இன்சில் சிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், கொண்டு வந்தோம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. இங்க இருந்தாலும் சரி இங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும் ரைட். அந்த மாதிரி ஒவ்வொரு உளவியல் அறிஞர்களுடைய பெயருக்கு முன்னால இன்சில் இருக்கா அப்படின்னு பார்த்து குழப்பம் இல்லாம இதுதானா அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு அதையும் மனசுல வச்சுக்கலாம். அப்போ இ.ஜி. வில்லியம்சன் கூறிய அறிவுரை பகர்தல், நேரடி அறிவுரை பகர்தல் அல்லது நெறி சார்ந்த. இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஒவ்வொருக்கும், ஒவ்வொரு ஆத்தருக்கும், அதாவது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். அப்ப அந்த டைரக்டிவ் அப்படிங்கிற வார்த்தையும் மனசுல வச்சுக்கணும், டைரக்டிவ் கவுன்சிலிங் சரிங்களா. இவரை வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்த முறை அறிவுரை அளிப்பவரை மையமாக கொண்டது, கிளைம் சென்டர்ட்.
நெரிசா அந்த அல்லது நேரடி அறிவுரை பகர்ந்தால் அறிவுரை அளிப்பவரை மையமாக கொண்டது. அறிவுரை அளிப்பவரை மையமாக கொண்டது. இதுல வந்து மொத்தம் ஆறு படிநிலைகள் இருக்கு. ஆறு படிநிலைகள் இருக்கு. ஒன்னு பகுத்தறிதல் அனலைசர். பகுத்தறிதல் முதலாவது நிலை பகுத்தறிதல், அதாவது வந்து விவரங்களை ஆய்வு செய்தல். இரண்டாவது தொகுத்தறிதல் சிந்தசிஸ். தொகுப்பு ஒட்டுமொத்தமாக கருத்தை உருவாக்குதல். தொகுப்புறதல்ல, நாம அந்த கண்டறிந்த விவரங்களை தொகுத்து ஒட்டுமொத்தமாக கருத்தை உருவாக்குதல். மூன்றாவது குறையறிதல் டயக்னோசிஸ். குறையறிதல் பிரச்சனை பற்றியும் அதற்கான காரணம் பற்றியும் அறிதல். பிரச்சனை பற்றியும் அதற்கான காரணம் பற்றியும் அறிதல். அடுத்தது பருவதுரைத்தல் ப்ரக்னோசிஸ். பருவதுரைத்தல் இதுல வந்து எதிர்காலத்தில் இப்பிரச்சனை எப்படி உருப்பெறும் என்று முடிவெடுத்து கூறல். இப்ப பிரச்சனை இருக்கு கையில, அது எதிர்காலத்தில் என்னவா மாறும் அப்படின்னு முடிவெடுத்து கூறல். எதிர்காலத்தில் இப்பிரச்சனை எப்படி உருப்பெறும் என்று முடிவெடுத்து கூறல். யாருக்கு சொல்லுவோம்? அறிவுரை அளிப்பவர் அறிவுரை பெறுபவரிடம் கூறுவார். அடுத்தது அறிவுரை பகர்தல் கவுன்சிலிங். அறிவுரை பகர்தல் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகளை கூறி நெறிப்படுத்துதல். மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகளை கூறி நெறிப்படுத்துதல். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம். ஆறாவது நிலை லாஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ அப், பின்தொடர் செயல். ஃபாலோ அப் ஒர்க் பின்தொடர் செயல். நெறிப்படுத்திய பின் ஏற்பட்ட நடத்தையின் தன்மையை மதிப்பீடு செய்தல். நெறிப்படுத்திய பின் ஏற்பட்ட நடத்தையின் தன்மையை மதிப்பீடு செய்தல். இது எல்லாம் முதல் வகை நேரடி அறிவுரை பகர்வல் டைரக்ட் கவுன்சிலிங் இஜி வில்லியம்சன். அடுத்தது இரண்டாவது வகை சன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்வல் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். அங்க டைரக்டிவ், இங்க நான் டைரக்டிவ். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் அல்லது நெறிசாரா அறிவுரை பகர்தல். இன்னொரு பேரு நெறிசாரா அறிவுரை பகர்தல் இல்ல அப்படின்னா மறைமுக அறிவுரை பகர்தல். எல்லாம் ஒண்ணுதான், நெறிசாரா மறைமுக தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். அப்ப இது மறைமுகம்னா அங்க நேரடி நேரடி அறிவுரை பகர்தல், இங்க மறைமுக அறிவுரை பகர்தல். அதுக்கு ஆப்போசிட். இத சொன்னவரு காரல் ரோஜர். காரல் ஆர் ரோஜர் சிஏஆர்எல் காரல் ஆர் ரோஜர் ஆர் ஓ ஜிஇஆர்எஸ் ரோஜர். இதுக்கு முன்னாடி பார்த்த மெச்சரே அறிவுரை யார மையமாக கொண்டது? அறிவுரை அளிப்பவரை மையமாக கொண்டது. அறிவுரை
அளிப்பவரை, அறிவுரை அளிப்பவரை மையமாக கொண்டது. கவுன்சிலர் சென்டர் மாத்தி சொல்லிருந்தா நோட் பண்ணிக்கங்க. ஏன் சென்டர் சொன்னா கதாதான் சொன்னா சார். அறிவுரை அளிப்பவரை மையமாக கொண்டது கவுன்சிலர் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். கவுன்சிலர் சென்டர் இது அறிவுரை இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மறைமுக அறிவுரை பகிர்ந்தது. அறிவுரை எழுபவரை மையமாக கொண்டது கிளைம் சென்டர். ரெண்டுமே கேட்ட குஸ்டின். அறிவுரை அளிப்பவரை மையமாக கொண்டது, அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அறிவுரை பகிர்ந்தல் முறை. அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டது கிளைம் சென்டர். அடுத்தது மூன்றாவது முறை சமரச முறை. எக்ரெக்டிவ் அல்லது இணைப்பு முறை பொதுநிலை அறிவுரை பகர்தல் இருவயப்பட்ட எப்படி வேணாலும் பண்ணலாம் சரிங்களா. எக்ரெக்டிவ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எக்ரெக்டிவ் கவுன்சிலிங் இசி எல்இ சிடிஐவிஇ எக்ரெக்டிவ் கவுன்சிலிங். இத சொன்னவர் எஃப் சி ஹான். மூணு முறை தான் முக்கியம். பொதுவா பேர் கேட்கிறாங்க இந்த மெத்தட் யார் சொன்னது அப்படின்னு, அல்லது பேரை கொடுத்து கீழ்கண்ட முறைகளில் தான் உருவாக்கிய அறிவுரை பகர்தல் முறை எது அப்படி கேட்கிறாங்க, அல்லது அறிவுரை அளிப்பவரை மையமாக கொண்ட முறை எது, அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட முறை எது, இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். அப்ப இது என்ன, இது வந்து ரெண்டுமே இருக்கு சரிங்களா. அறிவுரை அளிப்பவரையும் அறிவுரை பெறுபவரையும் மையமாக கொண்டது ரெண்டுமே இருக்கு சரிங்களா. இது வந்து சாத்வீக முறை அப்படின்னு சொல்றோம். சாத்வீக முறை, சாத்வீக முறை. அப்ப இங்க என்ன பண்றோம், சுட்சி காட்டுதல் மட்டுமே நடைபெறுகிறது இது தப்பு அப்படின்னு மட்டும், சுட்சி காட்டுதல் மட்டுமே நடைபெறுகிறது அல்லது நீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சுட்டி காட்டுதல் மட்டுமே நடைபெறுகிறது. உயரிய நெகிழ்தன்மை ஹைலி பிளெக்சிபிள், உயரிய நெகிழ்தன்மை கொண்டது, உயரிய நெகிழ்தன்மை கொண்டது ஹைலி பிளெக்சிபிள். நான்காவது ஒரு வகை இருக்குன்னு சொல்றாங்க, குழு அறிவுரை பகர்தல் குரூப் கவுன்சிலிங். நான்காவது வகை குரூப் கவுன்சிலிங், குழு அறிவுரை பகர்தல். அதாவது வந்து கால விரயத்தை போக்க, டைம் டைம் சேவிங் மோட் அப்படின்னு சொல்லும் இல்லையா, டைம் சேவ் பண்ண காலத்து நேரத்தை மிச்சப்படுத்த இந்த முறை பயன்படுத்தலாம். ஒரு குரூப்ல 6 முதல் 8 மாணவர்களை இடம்பெற செய்து அறிவுரை அளித்தல். கால விரயத்தை போக்க இந்த முறை கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு குழுவில் 6 முதல் 8 மாணவர்களை வைத்து அறிவுரை அளிக்கப்படுகிறது. இது வந்து குழு அப்படின்னு சொல்றோம், குரூப் குரூப் கவுன்சிலிங். அப்ப குழு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கணும். அப்ப இங்க எத்தனை பேர் இருக்காங்க, 6 6 இருந்து 8 வரைக்கும், 6 இருக்கலாம் 7 இருக்கலாம் 8 இருக்கலாம் சரிங்களா. இப்படி நான் 3 வகை தான் முக்கியம் அது வரைக்கும், 4வது ஒரு வகை இருக்கிறதா சொல்றாங்க. ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரும் சரி செகண்ட் பேப்பரும் சரி ரிவிஷன் தான், சிலபஸ் வந்து முடிச்சாச்சு சரிங்களா. திரும்பவும் பல முறை சொல்லியிருக்கேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன், ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் எழுதுறவங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் எழுதுறவங்க, கற்கும் குழந்தை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, வேகமா வந்தாங்க ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுங்க சார். சரி எழுதுங்க, என்ன ஏற்பாடு பண்றீங்க, கற்கும் குழந்தை அப்படின்னா சார் இப்ப கேட்கறாங்க சரிங்களா. அதாவது வந்து 2009 அப்புறம் டிடிஎஸ் கிடையாது, எப்படி போனீங்க டீச்சர் எஜுகேஷன் இருந்தது. 2009 அப்புறம் என்னவா மாறிச்சு, டிஇஎல் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் டிஇஎல்இடி அப்படின்ற கோர்ஸ். இப்ப டிடிஎட் கிடையாது,
அப்ப அந்த 2009க்கு அப்புறம் அந்த ரெண்டு வருஷம் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல கற்கும் குழந்தை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, லேர்னிங் சைல்டுன்னு சொல்லுவோம். அது வந்து சைக்காலஜிக்கு, எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு நிகரானது. அதுதான் பேர் தான் மாத்தி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் பிஎட் சிலபஸ் அப்படிதான் மாத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரி. அப்ப அந்த புத்தகத்தை வரிக்கு வரி, பக்கத்துக்கு பக்கம், வரிக்கு வரி, செய்திக்கு செய்தி கண்டிப்பா படிக்கணும். சரிங்களா, நிறைய விஷயங்கள் இருக்கு. சுருக்கமா தான் இருக்கு, ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு. டெலார்ஸ் சென்சே எந்த வருஷம் வந்தது? டெலார்ஸ் ரிப்போர்ட் 1996. சரிங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்ல இப்ப குழந்தைக்கு எத்தனை உரிமை இருக்கிறதா சொன்னாங்க? 4, 5, 4 என்னென்ன? சரிங்களா, வாழும் உரிமை ஆமா இருக்கு. அதே மாதிரி நம்ம கல்வி சம்பந்தமான அரசியல் அமைப்பு விதிகள் சரிங்களா, 45, 21A சரிங்களா, இதோட சம்பந்தப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு விதிகள் எல்லாம், விதிகள் திருத்தம், திருத்தின ஆண்டு, அடிப்படை கடமைகள் 11, 11 சேர்த்தன கடமை என்ன? அனைவருக்கும் கல்வி, கட்டாய கல்வி. இப்ப 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டியது அனைவரின் பொறுப்பு. ஒருவேளை பெற்றோர்களே பள்ளிக்கு அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு. பேரண்ட்ஸ் சுற்றி பணிசுது, அதான் அந்த ஆக்ட் சொல்லுது. சரிங்களா, பெற்றோர்கள் தண்டிக்கப்படுவார்கள் பள்ளிக்கு அனுப்பலாம். பெற்றோர்கள் அது எல்லாமே ஒவ்வொரு வரையும் நீங்க வந்து ஒவ்வொரு வரையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. சரிங்களா, இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இடம், மனித இனம் கடமைப்பட்டுள்ளது. ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின் யார் சொன்னா? ஐநா. எப்போ? 1959 நவம்பர் 20. சரிங்களா, ஃபேமிலி இஸ் எ ஷார்ப் அப்சர்வர் இருக்கு புக்கில். வந்து மன அதிர்வுகளை ஏற்றல், யார் ஏற்றுக்கணும்? பள்ளியா, குடும்பமா, ஒப்பார் குழுவா, அக்கம் பக்கத்தினர், யார் ஏற்றுக்கணும்? மன அதிர்வுகளை ஏற்றல், ஃபேமிலி இஸ் எ ஷாக் அப்சார்பர், யார் ஏற்றுக்கணும்? அதுலயே வந்துருச்சு, அதுலயே இருக்கு. கொஞ்சம் கவனமா கவனிச்சா சொல்லிடலாம். சரிங்களா, அதே மாதிரி ஒப்பார் குழுவினுடைய இயல்புகள் பாத்தீங்கன்னா, ஒத்துழைப்பு, சகிப்பு தன்மை, விட்டுக் கொடுத்தல், இதெல்லாம் ஒப்பார் குழுவினால ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள். அவங்களுடைய எமோஷனல் மெச்சூரிட்டி டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட் ஒப்பார் குழுவினால கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்படி ஒவ்வொரு வரையிலும் அந்த கற்கும் குழந்தை பாடத்துல நிறைய செய்திகள் இருக்கு. அது இல்லாம இந்த 2008-09க்கு முன்னாடி பிஎட் முடிச்சவங்களுக்கு தெரியும், கல்வி உளவியல் பலநூல், தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருப்பாங்க. சரிங்களா, அதுல இருந்தும் போன டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுவும் இன்க்ளூடிங். சரிங்களா, இப்ப எதுக்கு அது பேசணும்னா, பொறுத்த வரைக்கும் உளவியல்ல எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கற்கும் குழந்தைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் அறந்தாவதுதான் அதுக்கு முன்னாடி புத்தகம், அதுக்கு முன்னாடி புத்தகத்துல விட நம்ம அதிகமா கிளாஸ்ல சொல்லியிருக்கிறோம், விரிவாகவே நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். ரைட், ரிவிஷன் ஆரம்பிச்சிருக்காங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உளவியல் எதனுடைய உட்பிரிவா இருந்தது? ஃபர்ஸ்ட் தத்துவம், பிலாசபியினுடைய உட்பிரிவாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் 4 வளர்ந்துட்டே வருது. சரிங்களா, முதல்ல பிலாசபி, அதுல ஒரு உட்பிரிவா உளவியல் இருந்தது, அப்புறம் உளவியல் தனித்துறையா மாறிச்சு. இப்ப இன்னைக்கு சைக்காலஜி எதனுடைய உட்பிரிவா இருக்கு? தனித்துறையா வந்துருச்சு. இது மாதிரி எதனுடைய உட்பிரிவா இருந்தது? நடைமுறை உளவியல், அப்ளைடு சைக்காலஜி. அப்ளைடு சைக்காலஜியில் என்னென்ன இருக்கு? அப்ளைடு சைக்காலஜியில என்னென்ன இருக்கு? ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். சரிங்களா, அப்ளைடு சைக்காலஜியில மொத்தம் 3 இருக்கு. தொழில் பற்றிய உளவியல், இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, மையர்ஸ் இருக்கு, ஹெல்ப் பண்ணார் சிஎஸ் மையர்ஸ் பார்த்தோம். விளம்பர உளவியல், சைக்காலஜி ஆஃப் அட்வர்டைசிங், கல்வி உளவியல், இது 3 இருக்கு. கீழ்கண்டவற்றுள் எது நடைமுறை உளவியலில் இல்லை? ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். சரிங்களா, அப்ப நடைமுறை உளவியல்
பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இருக்கு, தொழில் உளவியல், விளம்பர உளவியல், கல்வி உளவியல். அப்ப இந்த உளவியல் அப்படிங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட், சரிங்களா, ஃபர்ஸ்ட் புக் உளவியல்ல ஃபர்ஸ்ட் புக்னு பார்த்தீங்கன்னா டி அனிமா, ஆன்மாவின் இயல்புகள். யார் எழுதுனா? அரிஸ்டாட்டில். அப்போ ஆன்மா தான் உளவியல் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1590 உடல் போக்கில் அப்படிங்கிறவரு சைக்கோலா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார். அந்த வழி மட்டும் இருக்காரு, TSYCHOLOGIA அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார். சைக்காலஜியும் யூஸ் பண்ணவர், சைக்கோலியா அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணார். அப்புறம் பின்னால்தான் அது வயசு சேர்ந்து ஐஏ எடுத்துட்டு வயசு சேர்ந்து சைக்காலஜி அப்படிங்கறது மாறிச்சு. சைக்கோலியா அப்படிங்கிற வார்த்தையை முதன் முதலில், அதாவது 1590 குரல் கோக்கில் ஜோக்கில் அப்படிம்போம் அவரு தான் சொன்னார். RUDULF உடல் GUOCKLE உடல் போக்கில். இப்ப வந்து உளவியல் வந்து உயிர் சமூகவியல் அப்படின்னு சொல்றாரு. பயோ சோசியல் சயின்ஸ் உளவியல் நாம என்ன சொல்றோம்? பயோ சோசியல் சயின்ஸ் உயிர் சமூகவியல் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்தஸ்தை பெற்றுக்கிறது. கல்வி உளவியலின் நோக்கங்கள், எய்ம் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, எய்ம் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. இதை சொன்னவங்க வந்து கேஜ் மற்றும் பெர்லினர், 1975. கல்வி உளவியலின் நோக்கங்கள், எய்ம் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. மொத்தம் மூணு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஒன்று, மாணவரை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டூடெண்ட். நடத்தையை கணித்தல், பிரிடிக்ட் அல்லது போர்ட்டல். முன்கூட்டியே சொல்ல கணித்தல் ஒரு அசம்சன், முன்கூட்டியே சொல்லல். மூன்றாவது, நடத்தையை கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல் பிஹேவியர், கண்ட்ரோல் பிஹேவியர், நடத்தையை கட்டுப்படுத்தல். அதே மாதிரி கல்வி உளவியலுக்கு வரையறை நிறைய கொடுத்திருக்காங்க, சரிங்களா. நம்ம கிளாஸ்ல மேக்சிமம் எல்லாமே சொல்லியிருக்கோம், கிடைச்சது எல்லாமே சொல்லியிருக்கோம். அதையெல்லாம் கொஞ்சம் தொகுத்து ஷார்ட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் இப்படி இது சொன்னது யாரு அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. அடுத்து உளவியல் கோட்பாடுகள், ஸ்கூல்ஸ் ஆஃப் சைக்காலஜி, அதை கால வரிசைப்படுத்தி ஏற்கனவே கேட்டாங்க, சரிங்களா. உளவியலில் உருவான முதல் கோட்பாடு அமைப்பு நிலை கொள்கை அல்லது வடிவமைப்பு கோட்பாடு, ஸ்ட்ரக்சரிசம் சொல்றது உருவாச்சு. ஸ்ட்ரக்சரிசம், ஸ்ட்ரக்சர் வடிவம், வடிவமைப்பு கோட்பாடு. இதை உருவாக்கியவர் வில்கம் மோண்ட். இவர் எந்த நாட்டுக்காரரு? எந்த நாட்டுக்காரரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பார்த்தோம், ஜாமாங்க. ஜெர்மனியில லீப்சி அப்படிங்கிற இடத்துல 1879 ஒரு சைக்காலஜிக்கல் லேப் உருவாக்கினார், சரிங்களா. இதுக்கு முன்னாடியே 1872 வில்லியம் ஜேம்ஸ் ஒரு மாடல் லேப் உருவாக்கி இருப்பார், சரிங்களா. ஒரு நாள் டெமோ லேப் ஒரு நாள் உருவாக்கி இருப்பார். பட் இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த லேப்ப பன்னெண்டா செஞ்சார், வில்லியம் உண்ட் அல்லது வில்கம் உண்ட், சரிங்களா. இவர் எந்த மெத்தட பயன்படுத்தினாரு? இவர் பயன்படுத்திய மெத்தட் பேர் என்னங்க? அகநோக்கு முறை, இன்ட்ராஸ்பெக்ஷன், இன்ட்ராஸ்பெக்ஷன், இன்ட்ரா பிளஸ் ஸ்பெக்ஷன். ஸ்பெக்ஷனுக்கு வந்து ஸ்பியர், இன்ட்ரோஸ் பிளஸ் ஸ்பியர், ஸ்பியர் மீனிங் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே, அது வரும்போது சொல்றேன். சரி, இந்தியாவில் எப்ப லேப் உருவாக்குனாங்க கேட்டுதான் கொஸ்டின்ல. இந்தியாவில் எப்ப லேப் உருவாக்குனாங்க? சைக்காலஜி லேப் எங்க உருவாக்குனாங்க? மும்பை, டெல்லி, வெரி குட், கல்கத்தா. எந்த வருஷம்? கல்கத்தா யூனிவர்சிட்டியில எந்த வருஷம்? கொஸ்டினை பார்க்கறதே கிடையாது,
எந்த வருஷம் இல்ல பெருங்கறீங்க பக்கத்துல 1916 பதினாறு இல்லைன்னா 15 இருந்தா 15 எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு இடத்துல 15 இருக்கு நான் கேட்ட கொஸ்டின்ல 16 கேட்டிருக்காரு சரிங்களா 16 இருந்தால் 16 ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் ஆனா ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா 15 சொல்லியிருக்காங்க ரைட் இந்த முறையை உருவாக்குனார உண்டுன்னு பார்த்தோம் இதுக்கப்புறம் யார் இந்த முறையை வளர்த்தான் எந்த நாட்டுக்காரரு அமெரிக்கா அடுத்தது இந்த முறை என்ன சொல்லுச்சு மனமே ஆன்மாவே உலகியல் அப்படின்னு சொல்லுச்சு அடுத்தது இரண்டாவது கொள்கை செயல்நிலை கொள்கை பங்கனலிசம் இது வந்து அமெரிக்காவை சார்ந்த உளவியல் அறிஞர்களால சிகாகோ பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டது அமெரிக்காவை சார்ந்த உளவியல் அறிஞர்கள் எப்படி ஜெஸ்டால் சைக்காலஜி வந்து ஜெர்மன் நாட்டு உளவியல் அறிஞர்கள் உருவாக்குனாங்களோ அது மாதிரி இந்த பங்கனலிசம் செயல்நிலை கொள்கையை உருவாக்கியவர்கள் அமெரிக்காவை சார்ந்த உளவியல் அறிஞர்கள் வில்லியம் ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஆன்சல் ஹார்கரி கா ஜான் டூயி ஜே எம் கேட்டில் கார்னெக் ஆர் எஸ் உட்வர்த் இவங்கெல்லாம் இதனை ஆதரித்தார்கள் சரிங்களா இதை இதோடு பங்குவேன் சரி சரி நீங்க சொல்றது கரெக்டு நாங்கள் அதில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு மாறி சரிங்களா இதனை ஆதரித்தாங்க இது என்ன சொல்லுச்சு ஆகம் பிளஸ் புறம் ரெண்டுமே உளவியல் ரெண்டையும் பார்க்கறத உளவியல் சொல்லுச்சு முன்னாடி இந்திராஸ்பத்தனாவே அகநோக்குதல் அகத்தை மட்டுமே பார்த்தல் உளவியல் இப்போ அகம் பிளஸ் புறம் மூன்றாவது கொள்கை நடத்தை கோட்பாடு பிஹேவியரிசம் பிஹேவியரிஸ்ட் உருவாக்கியவர் ஜே பி வாட்சன் ஜான் பி வாட்சன் வாட்சன் நாலு பேர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆர் பி வாட்சன் கே பி வாட்சன் ஜே பி வாட்சன் எஸ் பி வாட்சன் ஜே பி வாட்சன் ஜான் பி வாட்சன் இதை ஆதரித்தவர்கள் எந்த வருஷம் சொல்றாங்க வருஷத்துல கொஞ்சம் முரண்பாடான கருத்து இருக்கு 1913 சொல்றாங்க நான் முன்னாடி ஏதாவது கிளாஸ்ல 1930 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் மாத்திக்கலாம் நீங்கள் ஏதாவது அதுக்கு பின்னாடி உள்ள தகவல் ரெஃபரன்ஸ் எல்லாம் 1913 சொல்லியிருக்காங்க இதை ஆதரித்தவர்கள் சரி சரி இப்ப நடத்தை கொள்கை என்ன சொல்லுச்சு அகம் வேண்டியதில்லை புறம் மட்டும்தான் உளவியல் ஒருவருடைய நடத்தையை உற்று நோக்குவதே உளவியல் அப்படின்னு சொல்லுச்சு நீங்க சொல்றதா கரெக்டு அப்படின்னு இந்த கொள்கையை ஆதரித்தவர்கள் டோல்மேன் கல் கத்ரே ஸ்கின்னர் பாவ்லோ டோல்மேன் கல் கத்ரே ஸ்கின்னர் பாவ்லோ இந்த கொள்கைக்கு பேரு பிளாக் பாக்ஸ் தியரி கருப்பு பெட்டி கொள்கை கருப்பு பெட்டி கொள்கை பிளாக் பாக்ஸ் தியரி அப்படின்னு சொன்னாங்க அப்ப பின்னாடி ஏதாவது ஒரு நிலை ஒயிட் பாக்ஸ் தியரி வரும் பார்க்கலாம் சரி அப்ப என்ன சொன்னாங்க கண்ணா இவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்ணால் காண முடியாத உள்ளத்தை பற்றி ஆராய்வதை விட கண்ணால் காண முடிகின்ற பார்க்க முடிகின்ற நடத்தை பற்றி ஆராய்வதே உளவியல் அப்படின்னு சொன்னாங்க இந்த கொள்கை நடத்தை கொள்கை என்ன சொன்னாங்கன்னா காண முடியாத மனதை பற்றி ஆராய்வதை விட பார்க்க மனசை பார்க்க முடியுமா மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்படி பார்க்க முடியாததை பற்றி ஆராய்வதை விட பார்க்கும் நடத்தை பற்றி ஆராய்வதே உளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நோக்க கொள்கை அல்லது ஹார்மிக் சைக்காலஜி பர்போசிசம் நோக்க கொள்கை
இந்த நோக்க கல்வி பத்தி முன்னாடி சொல்லியிருந்தேன் இப்பதான் போன கிளாஸ்ல பர்போஸ் இஸ் ஆர் நோக்க கொள்கை யார் உருவாக்குனா வில்லியம் மக்டூகல் வில்லியம் மக்டூகல் இங்கிலாந்துக்காரர் மனதை பற்றியும் பார்க்க வேண்டாம் நடத்தை பற்றியும் பார்க்க வேண்டாம் அப்ப நடத்தை உருவாக்குவது உருவாகிறது அப்படின்னா நடத்தை எப்படி உருவாகிறது இயல்பூக்கத்தின் அடிப்படையில் தான் நடத்தை உருவாகிறது அப்படின்னா இயல்பூக்கம் பற்றி அறிய வேண்டும் சொன்னார் இயல்பூக்கம் இயல்பூக்கம்னா தெரியும் இன்டென்சிக் மோட்டிவேஷன் அந்த இயல்பூக்கத்தை பற்றி அறிய வேண்டும் சொன்னாரு இயல்பூக்கம் மொத்தம் 14 வகை அப்படின்னு சொன்னார் கட்டூக்கம் ஆராய்வூக்கம் அப்புறம் ஒண்ணு இருக்கு இந்த இயல்பூக்கம் மூன்று கூறுகளை கொண்டதுன்னு சொன்னார் அந்த மூன்று கூறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு உணர்வு உடல் இயக்கம் நாலேஜ் அஃபெக்ஷன் கோனேஷன் அறிவு உணர்வு உடல் இயக்கம் இப்போ இல்ல இல்ல நீங்க சொல்றதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஜெர்மனை சேர்ந்த உளவியல் அறிஞர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கிய கோட்பாடு தான் ஜெஸ்டால் சைக்காலஜி இந்த ஜெஸ்டால் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் வார்த்தை அது ஒரு உளவியல் அறிஞர் பேசுறார் இதனுடைய பொருள் அந்த ஜெஸ்டால் அப்படின்னா என்ன பொருள் ஹோல் டபிள்யூ ஹச் ஓஎல்இ ஹோல் முழுமை வடிவம் ஷேப் முழுமையான வடிவம் கான்ஃபிகரேஷன் டோட்டலிட்டி அவுட்லைன் அவுட்வார்ட் இது எல்லாமே அதனுடைய பொருள் தான் இதனை உருவாக்கியவர்கள் மேக்ஸ் வெர்டிமர் ஃபர்ஸ்ட் முக்கியமானவர் உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் மேக்ஸ் வெர்டிமர் இது வந்து 1912 சொல்லியிருப்பேன் 1917 இருக்கிற இடத்துல ஒரு முரண்பாடு தான் சரி சரிங்களா ஏன்னா இதை போய் நாம நேரில் பார்க்கல இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா ஏதாவது ஒன்னு ரெஃபர் பண்ணி தான் சொல்றேன் அந்த காலகட்டத்தில் நான் இருந்தேனா அப்படின்னா கிடையாது சர்ச் பண்றோம் ஒரு புக்ல ஒரு மாதிரி இன்னொரு புக்ல இருக்கு முதல்ல 12 இருந்தது ஒரு இடத்துல 17 இருக்கு பார்த்துக்கணும் இந்த முழுமை காட்சி கோட்பாட்டை சார்ந்த உளவியல் அறிஞர்கள் வான் எரன்டெல்ஸ் வான் எரன்டெல்ஸ் காப்கா கோலர் கோலர் நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம ஃப்ரெண்டு ஆமா இன்சைட் லேர்னிங் ரூபி எல்லாமே இதனை சார்ந்தவர்கள் அதே மாதிரி 1917 மண்டல கோட்பாடு ஃபீல்டு தியரி குர்த் லெவின் உருவாக்கினார் அதுவும் இதனை சார்ந்தது அவரு ஜெர்மன்காரர் தான் அந்த கோட்பாடு இதனோடு இதனை சார்ந்ததுங்கிறாங்க ஃபீல்டு தியரி இவர் கர்க்லேவின் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார் என்ன வார்த்தை லைஃப் ஸ்பேஸ் வாழ்க்கை கலன் வாழ்க்கை கலன் அதாவது நடத்தை விளக்க வாழ்க்கை கலன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் நடத்தை நம்முடைய நடத்தை விளக்கறதுக்கு வாழ்க்கை கலன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் அடுத்தது முக்கியமான உளவியல் கொள்கை சைக்கோ அனாலிசிஸ் உள பகுப்பாய்வு அல்லது உள பகுப்பு கொள்கை உள பகுப்பாய்வு யார் சொன்ன ஆஸ்திரியா நாட்டை சார்ந்த சிக்மன் பிராய்டு இன்னும் கூட சொல்றாங்க ஸ்லோமோ சிக்மன் பிராய்டு ஸ்லோமோ SHLOMO ஸ்லோமோ சிக்மன் பிராய்டு அவருடைய ஃபுல் நேம் ஸ்லோமோ சிக்மன் பிராய்டு இவர் வந்து மனிதர்களுடைய ஆள் மனது அல்லது அடிமனது உள் மனது அந்த உள்மனதை வந்து 3 அசோசியேஷன் டெஸ்ட் தடையில்லா இணைச்சோதனை அதை வச்சு ஆராய்ந்தார் மனிதனுடைய ஆள் மனது அடிமனது அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத 3 அசோசியேஷன் டெஸ்ட்
இந்த கிரிய அசோசியேஷன் டெஸ்ட் உருவாக்குறாங்க. கிரிய அசோசியேஷன் டெஸ்டை உருவாக்கியவர்கள் யுங்க், யுங்க், கார்ல் யுங்க், ஜேயுஎன்ஜி, கார்ல் யுங்க், அவனை விரிவுபடுத்தியவர்கள் அல்லது மேம்படுத்தியவர்கள் கெண்ட் மற்றும் ரோஸ்னா. கெண்ட் மற்றும் ரோஸ்னா 1910ங்கிறாங்க. அந்த காலகட்டம் பொருத்தமா இருக்கான்னு தெரியல. சரிங்களா, இதுல வந்து எத்தனை வார்த்தை இருக்கு? 100 ஸ்டிமுலஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. 100 தூண்டல் வார்த்தைகள் இருந்ததுங்கிறாங்க. அது வந்து உள்மனத ஆராயணும். அவங்ககிட்ட இருந்து பேச்சு வடிவில் வெளிக்கொண்டாடணும் உள்ள என்ன இருக்குதுன்னு. அப்ப அது பேசுற மாதிரி ஏதாவது ஒரு தூண்டல், அதை தூண்டுற மாதிரி ஒரு 100 வார்த்தைகள் இருந்தது அந்த டெஸ்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து மனிதனுடைய மனங்களை 3 வகையா பிரிச்சாரு. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. மூணுல எது பெருசு? இட். அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாவே கசமுசான ஒரு பிக்சர் இருக்கு, அன்சேஃப்டு பிக்சர். அதுல பெருசா எது அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட், அதுக்கப்புறம் ஈகோ, கொஞ்சமா ஏதோ ஒரு மூலையில சூப்பர் ஈகோ. அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட் பிரிச்சிருப்பார். இந்த இட்டுல என்னென்ன இருக்கு? ஒரு குழந்தை மனம், திருடர்களின் மனம், இளைஞர்களின் மனம், இதெல்லாம் சொல்றோம். அது வந்து அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு எதையும் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கு. குறுகிய மனப்பான்மை ஈகோங்கிறது அதுல இருந்து கொஞ்சம் வேலை. சூப்பர் ஈகோ இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி. அதாவது சூப்பர் ஈகோ எப்ப வரும்னா 6 வயசுல தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது தனிநபர் உளவியல். இது இல்லாம பார்த்துட்டோம். ஆல்ஃபிரட் ஆட்லர், ஆல்ஃபிரட் ஆட்லர் ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் பார்த்தோம். இவர் வந்து தாழ்வு சிக்கல், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கருத்தை தூட்டி வைத்தார். ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின், தாழ்வு சிக்கல் என்ற கருத்தை தூட்டி வைத்தவர் ஆல்ஃபிரட் ஆட்லர். இவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தையினுடைய பிறப்பு வரிசை, குழந்தையினுடைய பிறப்பு வரிசையை ஆளுமையை தீர்மானிக்கிறதுன்னு சொன்னார். நம்முடைய ஆளுமையை தீர்மானிக்கிறது குழந்தையினுடைய பிறப்பு வரிசை, பர்த் ஆர்டர். அதாவது வந்து முதல் குழந்தையா இருந்தா தனிமையை விரும்புமாமா, இரண்டாவது குழந்தையாக இருந்தால் போட்டி மனப்பான்மையோடு இருக்குமாமா, கடைசி குழந்தை புரட்சியாளனாக இருக்குமாமா. அதையும் சொல்றார். முதல் குழந்தை தனிமையை விரும்பும், இரண்டாவது குழந்தை முதல் குழந்தைக்கு அவங்களுக்கு பயன் பண்ண எனக்கு வேணும், அவங்களுக்கு மட்டும் கொடுத்தேன் எனக்கு தெரியல, இது என்னுடைய அந்த போட்டி மனப்பான்மை நாமளே பார்க்கலாம். போட்டி மனப்பான்மை எவ்வளவு இருக்கும்? கடைசி குழந்தை புரட்சியாளனாக இருக்கும் அப்படிங்கிற அதையும் சொல்றார். அடுத்து பகுப்பு உளவியல், அனலைட்டிக்கல் சைக்காலஜி. பகுப்பு உளவியல் இதை யார் சொன்னா? கார்ல் யுங்க். இவர் வந்து மனிதனுடைய அடிப்படை சக்தி வாழ தூண்டும் ஊக்கி, லைஃப் அர்ச். அவர் லைஃப் ஸ்பேஸ், இவர் லைஃப் அர்ச், யூஆர்ஜி, லைஃப் அர்ச், வாழ தூண்டும் ஊக்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். மனிதனுடைய அடிப்படை சக்தி வாழ தூண்டும் ஊக்கி, லைஃப் அர்ச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அடுத்தது அறிவுசார் உளவியல், காக்னிட்டிவ் சைக்காலஜி. இப்ப இந்த அறிவுசார் உளவியல் வந்து தூண்டல் குணங்களை காட்டினோம் செயல்முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. தூண்டல் துளங்களை காட்டிலும் செயல்முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. இதற்கு வெண்ணெய் பெட்டி கொள்கை, ஒயிட் பாக்ஸ் தியரி அப்படின்னு பேர். அறிவுசார் உளவியல், காக்னிட்டிவ் சைக்காலஜி, இதெல்லாம் ரீசெண்டா வந்தது. இதற்கு பேரு வெண்ணெய் பெட்டி கொள்கை, ஒயிட் பாக்ஸ் தியரி. சரி, வெண்ணெய் பெட்டி கொள்கை என்பது அப்படிங்கிற கொஸ்டின்ல
அறிவுசார் உளவியல் இல்ல, அறிவுசார் உளவியல் இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அங்க இன்சைட் லேர்னிங் இருந்து எடுத்துக்கலாம். அறிவுசார் உளவியல் இல்லாத போது புரிஞ்சுட்டுங்களா? அந்த நாலு ஆப்ஷன்ல அறிவுசார் காக்னிட்டிவ் சைக்காலஜி இல்ல அப்படின்னா நீங்க என்ன இருக்க வெண்மை பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற க்வெஸ்சன்ல இன்சைட் லேர்னிங் உட்காட்சி மூலம் கற்றல் இதுக்கு பதிலா அது இருந்தா அதே எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டு இருந்து அதே எடுக்கிறது, ரெண்டு இருந்து அதே எடுக்கிறது அறிவுசார் உலகையில எடுத்துக்கலாம். காக்னிட்டிவ் சைக்காலஜி இது இல்லைன்னா தான் அதை எடுக்கணும். சரிங்களா? இந்த வெண்மை பெற்று அதாவது அறிவுசார் உளவியலினுடைய ஆதரவாளர்கள் எட்வார்டு டோல்மேன், கர்ட் லெவின், பியாஜெட். எட்வார்டு டோல்மேன், டோல்மேன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எட்வார்டு டோல்மேன், கர்ட் லெவின், பியாஜெட். அடுத்தது தன்னுணர்வு கடந்த உளவியல், தன் உணர்வு கடந்த உளவியல், டிரான்ஸ் பர்சனல் சைக்காலஜி. டீச்சர் அந்த டெட்டிக்கு வரும் இல்லைங்களா? முப்பது கொஸ்டின்ல அதுல அஞ்சு கொஸ்டின் இப்ப சொல்ல போற. ஆமாங்க, அஞ்சு கொஸ்டின், அடுத்த வாரம் அஞ்சு கொஸ்டின், அதுக்கு அடுத்த அஞ்சு வாரம் கொஸ்டின். அவங்களுக்கு யார் சொல்லிடாதீங்க? தன்னுணர்வு கடந்த உளவியல், டிரான்ஸ் பர்சனல் சைக்காலஜி, டிஆர்ஏஎன்எஸ், TRSONAL, டிரான்ஸ் பர்சனல் சைக்காலஜி. இந்த இது வந்து ஆன்மீக உணர்வோடு தொடர்பு கொண்டது, ஆன்மீக உணர்வோடு தொடர்பு கொண்டது. இது வந்து 1960 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கொள்கையினுடைய ஆதரவாளர்கள் மாஸ்லோ, விக்டர் பிராங்கில். மாஸ்லோ, விக்டர் பிராங்கில், மாஸ்லோ மற்றும் விக்டர் பிராங்கில். நீங்க ஒரே பேரை சேர்த்து எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, மாஸ்லோ, விக்டர் பிராங்கில். அடுத்து மனித நேய உளவியல் அல்லது மாநில உளவியல், ஹியூமனிட்டிக் சைக்காலஜி. மனித நேய உளவியல் அல்லது மாநில உளவியல், இதை சொன்னவர் வந்து இதனை சார்ந்தவர்கள், இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் மாஸ்லோ. அங்கேயும் வந்திருக்காரு. சரிங்களா? பாத்துக்கங்க, மாஸ்லோ, காரல் ரோஜர்ஸ், காரல் ரோஜர்ஸ், கார்னர் மர்பி, ரோலோமே, இங்கிலாந்து பிரதமர் தர்சாமே அப்படிங்கிற மாதிரி. இங்க ரோலோமே, ரோலோமே, ஆர்ட்கோம்ஸ், ஆர்ட்கோம்ஸ், கார்டன் ஆல்போர்ட், எரிக் போரம். எரிக் போரம் திரும்ப வாசிக்கிறேன், மாஸ்லோ, காரல் ரோஜர், கார்னர் மர்பி, ரோலோமே, ஆர்ட்கோம்ஸ், கார்டன் ஆல்போர்ட், எரிக் போரம். எரிக் போரம். அடுத்தது மருத்துவ உளவியல், கிளினிக்கல் சைக்காலஜி. மருத்துவ உளவியல் மெஸ்னர், எம்இஎஸ்எம்ஏஆர், மெஸ்னர்.